Hi everyone, welcome back to another episode of Fries with Potato. And today I'm here with Jaafar Sadiq, and he's not only a dancer but an actor and so many other things that I would love to share with you today. Thank you for being on the show. Nandri. நீங்க தெரியாம எல்லாமே இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் தமிழ்ல சொல்லிடுறேன் நானு. ஸோ உங்க கதை வந்து படிக்கும் போது, லைக் ஆப்வியஸ்லி நான் எல்லா பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு கெஸ்ட் கூப்பிடும் போது நான் அவங்களை பத்தி நிறைய ரீசர்ச் பண்ணுவேன். And your story, when I was reading, I felt so moved. First of all, I related a lot with your story. Second of all, I felt like a lot of people needed to know where you came from and like the amount of growth that you had in the past couple years has been amazing. So, you came from Erode. So, can you tell me a little bit about your childhood? Childhood? இல்லை, ஈரோட்டில் தான் நம்ம இருந்தோம். அம்மா ஈரோடு, அப்பா வந்து தர்மபுரி. பட் மேக்ஸிமம் அப்பா ஈரோட்டில் தான் இருந்தார். ஸோ எனக்கு நானும் இந்த இன்டர்வியூ ஒத்துட்டது காரணம் வந்து இதான், நீங்கள் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ரிலேட்டபுளாக இருக்கும் சில விஷயங்கள்லாம். எனக்கு அதெல்லாம் வந்து இப்போ நான் அது வெளியே சொல்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது கிடைக்கலன்னு தெரில. பட் அது இன்னொருத்தனுக்கு வந்து ஓகே இப்படி இது இப்படி தான் இருக்கும் போல், அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தோம் தான் சரி பண்ணலாம், நம்ம பண்ண. நான் இப்போ ரீசெண்டாக சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஸோ அதனால் மேபி இந்த டைம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 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 ஒருத்தனா நான் நார்மலாக சொன்னேன் வைங்களேன், அது வந்து எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால் இல்லை, இது நிஜமாலுமே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது நிஜம்தான், ரெண்டு மூணு பேர் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா. ஸோ அது அந்த சைல்ட்ஹுட் எனக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறது, மெயின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பயங்கரமான சப்போர்ட். அது அங்கேயும் சில ரிஜெக்ஷன்லாம் இருந்துச்சு, பட் அது இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஓகே அப்படிதான் லைஃப் போல அப்படின்னு தான் இப்போ நான் நினைக்கிறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் தான், இப்போ இந்த ஹைட் வச்சு தான். ஸோ அது அப்போ அப்பயுமே இருந்துச்சு, பட் அதுக்கு ஈக்குவலான எனக்கு சப்போர்ட்டும் இருந்துச்சு எனக்கு. ஸோ எனக்கு அப்போ நம்ம தான் இல்லை, ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற முன்னாடி வரைக்கும் நம்ம அந்த நெகட்டிவ் மட்டும் தான் பார்த்துட்ருப்போம், அதுக்கான ஒரு பாசிட்டிவ் பார்க்கவே மாட்டோம். ஸோ இப்போ நான் உட்காந்து யோசிக்கும் போது பரவாயில்லையே, நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருந்திருக்கு அப்படின்னு தான் இப்போ எனக்கு அது எனக்கு நல்லா தான் ஃபீல் ஆகுது. அண்டு அந்த நெகட்டிவ் எல்லாமே வந்து ஓகே லைஃப்னா இப்படி தான் இருக்கும் போல், மேபி அப்படி இருந்தால் தான் அது லைஃப்னு நினைக்கிறேன். ஸோ ஈரோட்டில் ஃபுல்லாக நம்ம ஒரே ஒரு தெருவில் தான் எல்லாம் ஃபேமிலி எல்லாமே இருப்பானுங்க. ஸோ அதனால் அங்கேயும் பேம்பரிங் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக நான் ஒரு பேம்பர்டு கிட்டு தான். ஓகே. ஸோ நீங்கள் ஸ்கூலில் இருக்கும் போதே உங்களுக்கு டான்ஸ் பேஷன் எப்போவுமே இருந்திருக்கா? ஆமாம் ஆமாம். டிட் லைக் யூர் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து உங்களை என்கரேஜ் பண்ணாங்களா, இந்த மாதிரி சரி இந்த ஆனுவல் டே அது இதெல்லாம் நடக்கும் அதில் தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வீழணும் இந்த மாதிரி எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. So, அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சா இல்ல where did it அந்த டான்ஸ் பேஷன்? டான்ஸ் எனக்கு தெரியல, மேபி இந்த லைஃப் சர்க்கிள் கனெக்ட் னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து அந்த ஃபேன்சி டிரஸ் தான் ஆரம்பிச்சேன். சீரியஸா? அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் டான்ஸ் ஈவெண்டே நான் போனேன். அதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஆடினது போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்பயே. அது ஒரு பயங்கரமான இன்சிடென்ட். அது என்னன்னா, நம்ம தான் சிடி வாங்கிட்டு போனோம், சிடியை வாங்கிட்டு போகும்போது சிடி உடஞ்சிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. மறுபடி அவங்களா ஒரு பாட்டு போட்டாங்க, என்னமோ ஒரு பாட்டு போட்டாங்க, நான் என்னமோ ஆடிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு பாட்டேன். ஆமாம், அப்போ இப்போ இருக்கும் ஒரு என்ன ஒரு 18 வருஷம் இருக்கும் அப்படி அடாப்டிவ்ல ஆடி. ஆமாம் கரெக்டாக. ஸோ 18 வருஷம் முன்னாடினா அதை போய் நாங்கள் அடாப்டிவ்ல ஆடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கி. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் மறுபடி இப்போ நான் நடிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஃபேன்சி ட்ரெஸ் தான் எனக்கு கனெக்ட் ஆகுது. ஓகே. நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு சுத்தம். ஏன்னா வந்து நடிக்க வருவேன் இல்லை நடிக்க போகலாம் அப்படிங்கிறது எந்த ஒரு டாபிக்லையும் நான் போகவே மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் நடிக்கணும்னு இருக்காங்க, ஆக்டர் இருக்காங்க, டைரக்ஷன் டைரக்ட் பண்ணணும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் உட்காந்து அந்த ஓகே நீங்கள் அது பண்ணுங்க, நான் கொரியோகிராஃபர் ஆகிறேன் அப்படிங்கிறது தான். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதில் அந்த ஒரு கும்பல் இருக்கும்ல, மச்சான் நீ டைரக்டர் நீ நடிக்க நான் கொரியோகிராஃபர் அப்படி மியூசிக் டைரக்டர் அப்படின்னு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கும்பல் தான் இருந்தோம். ஸோ நான் அந்த பக்கம் போகவே மாட்டேன். ஸோ நான் எப்படி சொல்லிட்டுருப்பேன், நீ நடிகர் ஆவடி நீ வேறு என்கிட்ட தாண்டி வந்தாவணும் டான்ஸுக்கு. ஸோ அப்புறம் கிட்டேயும் இப்போ நான் அதில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும்போது அது எல்லாருக்குமே ஆச்சரியம், எப்படிறா அப்படின்னு தான் எனக்கே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபேன்சி ட்ரெஸ் ஆரம்பிச்சும்போது
அந்த காசி வேஷம் போட்டேன், காசி வேஷம் போட்டு அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. ஓ ஸோ எனக்கு அது கனெக்ட் ஆகுது, ஓகே என்னமோ இருக்குது போல, நம்ம நம்ம கையில் எதுவும் இல்லை. ஆனால் நான் மெயினாக இப்போ வரைக்குமே நான் கொரியோகிராஃபர் அந்த ஒரு ஜோனில் தான் இருக்கேன். ஓகே ப்ளஸ் இப்போ இது வந்துருச்சு, ஓகே இது ஒரு ஒர்க்காக நம்ம பண்ணுவோம், ஒரு ஒர்க்காக தான் பார்க்குறேனே தவிர ஒரு பயங்கரமான விஷயமா நான் பார்க்கல. ஓகே லைக் மெயின் கரியர் உங்க ஃபோக்கஸ் வந்து டான்ஸில் தான் ஒன்றும் இருக்குது. ஆமாம் நான் அதில் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நான் கான்ஃபிடென்ட்னா அதில் தான் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணி. ஆமாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுதான் நான் கான்ஃபிடென்ட்னு நினைக்கிறேன். எனக்கு இது புதுசாக இருக்குது இப்போ, நான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து என்ன சொல்கிறது பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஆனால் இந்த புதுசுலேயுமே ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் ஜாலியாக இருக்குது, லைஃப் த்ரில்லாக தான் இருக்குது. லைக் நான் எப்படி யோசிக்கிறேன்னா ஒரு லைக் ஒரு லேமேன் டேர்ம்ஸ்லேருந்து, ஒரு நார்மலான பர்சன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது, இப்போ டான்ஸ்லேயும் எக்ஸ்பிரஷன்ஸ் அது இதுன்னு நிறைய பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுலேயே வந்து எவ்வளவோ எமோட் பண்ணும். ஸோ லைக் அதே மாதிரி தானே லைக் அதுக்கு அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தானே ஆக்டிங் இல்லை? ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை கரெக்டு தான், நீங்கள் சொன்னது 100% கரெக்ட் தான். ஆனால் நான் எதில் திட்டு வாங்குவேன், நான் அதில் தான் திட்டே வாங்குவேன். என்னோட உங்களையே அடுத்த பிறகு இந்த ஷோ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜட்ஜஸும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், டே நீ சூப்பராக ஆடுற பயங்கரமாக எல்லாமே ஓகே, மூஞ்சில நீ ஆடவே மாட்டேங்கிறடா மூஞ்சில ஆடுறாம்பாங்க. ஸோ எனக்கு அப்போலேருந்தே அந்த ஒரு கேமரா ஃபியர் எனக்கு இருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு கால் எடுத்ததே அதனால தான், நான் என் வாழ்க்கையில் என்றைக்கும் கேமரா பார்த்துடக்கூடாதுன்னு தான் நான் காலே எடுத்தேன். ஆனால் நான் இப்போ நான் பார்க்கும்படி வந்து இதாயிடுச்சு. ஸோ டான்ஸர்ஸ்க்கு என்ன ஒரு ப்ளஸ்னா அந்த எக்ஸ்பிரஷன் தாண்டி இல்லை, அவங்களுக்கு ஒரு ரிதம் தெரியும். ஆமாம் அந்த பாட்டோட ரிதம் கேட்டு கேட்டு பழகி பழகி இப்போ நம்ம பேசும்போதுலையுமே அவங்க அவங்களால வந்து ஒரு ரிதம் தான் கனெக்ட் பண்ண முடியுமே தவிர கேள்வியெலாம் அடுத்து. ஸோ அந்த டெம்போ நீங்க எப்படி கேட்குறீங்க நாங்கள் எப்படி பதில் சொல்லணும் அந்த ரிதம் இருக்கு. ஸோ ஆக்டிங்லயும் அது இருக்குது. ஸோ ஒரு ரிதம் இருக்குது எங்களுக்கு. இப்போ எங்களால வந்து இப்போ ஒரு சீன் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவர் எப்போ பேசி முடிச்சப்போ நாங்கள் எப்போ அந்த டைலாக் எடுக்கணும் அந்த ரிதம் அந்த ஸ்டாப் தெரியும். அந்த ஹை லோ எங்களுக்கு தெரியும். ஸோ அடிக்கணும், ஆமா கம்மியா பேசணும், எப்போ கூட்டி கரெக்டு. ஸோ அதனால அந்த டைரக்டருக்கு இன்னும் ஒர்க் ஈஸி. பிளஸ் இப்போ நான் ஒரு டீச்சரா இருக்கேன், இன்ஸ்ட்ரக்டரா இருக்கேன், இல்லை ஒரு கொரியோகிராஃபரா இருக்கேன்னா இப்போ நான் ஒரு விஷயத்த ஒருத்தன்ட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன்ல, ஸோ அதே தான் ஒரு டைரக்டர் என்கிட்ட அது பண்ணுவார். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், ஓகே இவருக்கு இதுதான் தேவை இருக்கு போல, இவர் வந்து இவர் வந்து இது எதிர்பார்க்குறாரு அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு விஷயம் பயங்கரமா டான்சர்ஸ்க்கு வந்து பிளஸ். ஓகே ஸோ உங்க டான்ஸ் ஜேர்னி பத்தி கொஞ்சம் பேசணும்னா, நீங்க ஸ்கூல்லேருந்து யூ ஹேட் த பேஷன், எப்பவுமே உங்களுக்கு பேஷனட்டா இருந்திருக்கீங்க, பட் வீட்டில் வந்து தே டிட்ன்ட் என்கரேஜ் யூ, பட் யா அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? இல்லை வீட்டில் வந்து நான் எங்கள் அப்பாவும் சூப்பராக ஆடுவார், இந்த டான்சர்ஸ் ஃபீல் இல்லை பட் அவரோட டான்ஸ் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும், அதோட வைப்ரேஷன் மோடில் போயிடுவார். ஸோ இந்த கல்யாணத்தில் நான் அப்பாலாம் சேர்ந்தேன்னாலே அங்கே பயங்கரமான ஒரு இது இருக்கும். அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அது என்னன்னா அது பேசிக்காக வந்து இந்த இப்போ ரிலீஜியஸ் அதெல்லாம் தாண்டி இல்லை, இங்கே நம்ம வந்து இன்னொருத்தனோட ஒரு ஒப்பீனியனுக்கு வந்து வாழ்ந்து பழகிட்டோம் அப்படிதான் இப்போ நான் பார்க்குறேன். ஓகே ஸோ இப்போ நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ இப்போ நான் இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மேபி எங்கள் அம்மாவுக்கு அப்படி தான் பிடிக்காமல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு அலோவ் பண்ணுறாங்க அப்படி எனக்கும் அலோவ் பண்ணுறாங்க எப்படின்னா அது ஒரு நம்பிக்கையாக நான் பார்க்குறேன். எப்படின்னா அப்போ மேபி பயந்துட்டு இருந்தாங்களோ எங்கள் என் பையன் அதில் போய் நாசமாக போயிடுவானோ இல்லை வந்து அதில் லைஃப் இல்லையோ அப்படின்னு. ஸோ இப்போ அது வந்து அது என்னோட கால் தான், அதில் லைஃப் இருக்கா இல்லையா இல்லை அது வந்து அதை வச்சு லைஃப்பில் நம்ம முன்னாடி போக முடியாமல் முடியாதா இல்லை வச்சு ஏர்ன் பண்ண முடியாமல் முடியாதாங்கிறது எல்லாமே வந்து அந்த ஆன்சர் நம்ம தந்துட்டோம்னா அங்கே பிரச்சனை இல்லை. அந்த ஆன்சர் நம்ம தராமல் வந்து நம்ம வந்து அவங்க நினைக்கிறது பண்ணிட்டுருந்தோன்னா தான் அது வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த ரிலீஜியஸ் இந்த ஃபேமிலி அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா அது ஆட் ஆன் ஆகுது. அது வந்து அம்மாக்கு அம்மாக்கோ அப்பாக்கோ அது வந்து என்ன ஆகுதுன்னா அது ஒரு மெட்டீரியல் ஆயிடுது வேணான்னு சொல்றது. ஸோ அப்படிதான் பாக்குறேன். அதை தாண்டியும் சில பேர்லாம் இருக்காங்க, அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த நோ சொல்ற நான் என் வாயிலிருந்து நோ மட்டும்தான் வரும் உனக்கு அப்படின்னு சில பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு அண்ணன் எனக்கு ஒரு அவர் ஒரு நல்ல பயங்கரமான ஒரு யூடியூபர் தான், அவரு ரிவ்யூ பண்றவர் தான். ஸோ அவர் பேர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவர் விஷயம் ஒரு விஷயம் சொன்னார்ன்ட்ட என்னன்னா, ஜஃபர் நான் உன்னோட டிராவல் நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ பயங்கரமான உனக்கு கதவே இல்லாத இடத்துல நீ கதை உடச்சிட்டுலாம் வந்துட்டுருக்க, அதை விட்டுறாத, நல்லா ஹேண்டில் பண்ணுற, கரெக்டாக ஹேண்டில் பண்ணு, இந்த மாதிரி நிறையா வரும், அதுக்கு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்க, இப்போ யாராவது ஜாஃபர் ஆக முடியல அப்படின்னா ஜாஃபரை வந்து தாக்குவாங்க, அவ்வளோதான் சிம்பிளான மேட்ரு. கரெக்ட். இஃப் சம்மன் வான்ஸ் டு பிகம் சம்மன் அது ஆக முடியல அப்படின்னா அந்த சம்மனை வந்து ஹேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சிம்பிள் லாஜிக்கு, நீ அதை வந்து மண்டே ஏற்றிக்கிட்டு டென்ஷன்லாம் ஆகாது அப்படின்னா. எனக்கு அன்னையிலேருந்து தான் நான் வந்து கொஞ்சம் இது ரிலாக்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன்.
ஓகே அவ்வளோதான் பழையெல்லாம். இப்போ நம்ம எது பண்ணாலும் சும்மா ஒருத்தன் வந்து கத்திக்கிட்டே இருக்கானா அது நம்ம அதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை நினைக்கிறேன். எஸ்பெஷலி வென் லைக் நம்மளுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு, அது பர்சியூ பண்றதுக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஒரு எந்தும் இருக்கும், அது அப்படி பர்சியூ பண்ணியே ஆகணும்னு ஒரு வெறி இருக்கும். ஆக்சுவலி எந்த கூட விடுங்க, அண்ட் அது யாராச்சும் வந்து நம்மளுக்கு தடை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா யூல் கெட் இரிட்டேட்டட் ஆஃப்டர் அ பாயிண்ட். ஏன்டா இப்படி பண்றீங்க, நான் பாட்டு என்னோட ஜோன்ல போறேன், நீங்க பாட்டு உங்க ஜோன்ல போங்க, அப்படிதான் இருக்கும். இந்த வடிவேல் சொல்ற மாதிரிதான், நான் சிவனேன்னு தாண்டா போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அது தலைவர் இதில் ஒரு இதில் சொல்லியிருப்பார் ரஜினி சார், காதை பொத்திக்கிட்டு காது கேட்காத என்னது ஃப்ராகா, அந்த மாதிரி இருந்துடணும் அப்படின்னு. அது எப்படி இருக்குது பெட்டர்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்களே இஷ்டத்துக்கு அவன் எங்கள் அம்மாவும் அடிக்கடி இந்த கதை சொல்லுவாங்க. ஸோ பெட்டர் நாட் டு டாக், நாட் டு ஹியர் எனி திங், ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணால் போதும். கரெக்ட். ஸோ நீங்கள் அதெல்லாம் தாண்டி உங்க பேரண்ட்ஸ் இருந்து லைக் யூ காட் தேர் அப்ரூவல், ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அப்ரூவல் எல்லாம் கிடைக்கல, நானே எனக்கு அப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வந்துச்சு? ஏன்னா எனக்கு வந்து இருந்தாங்க சம் பீப்புள் சப்போர்ட் பண்றதுக்கு, தைரியம் கொடுக்கறதுக்கு. தனியா ஒருத்தவங்க எப்படி அவ்வளவு பெரிய லைக் ஸ்டெப், பிகாஸ் ஃபேமிலிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணும் போது பயம் இருக்கும்ல. ஆமாம், பட் அதான் இல்லைங்க, யாருமே தனியாக எதுவுமே பண்ணிட முடியாது. ஸோ யாருமே வந்து தனியாக ஒருத்தனாக வந்து மேபி அந்த என்ன சொல்கிறது, அந்த லைனை வரைஞ்சி அந்த லைனில் விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தது தான் தனி ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சப்போர்ட்ன்றோம். இப்போ நான் அங்கே வந்து இங்கே எனக்கு கார்த்திக்னு ஒரு மாஸ்டர் இருந்தார். ஸோ நான் கார்த்தி என்ன தான் கூப்பிடுவேன், கார்த்தின் அவர் அவர் தான் என்ன பிரபுதாவை எது கூப்பிட்டு போனார். ஸோ அங்கே வேலை பண்ணது நானாக இருக்கலாம், பட் அந்த கூட்டு போகிறதுக்கு ஒரு ஒரு ரீசன் அவர் தான் இருந்தார். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஆ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதோ இதாண்டா இங்கே இருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு காமிக்கிறதுக்கு ஒரு கை வேணும்ல. ஸோ அது ஃபஸ்ட்டு நான் கார்த்தினா இருந்தார். அதுக்கப்புறம் நான் இங்கே வரும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர டேலண்டட். அதுக்காக நான் அப்புறம் நான் மறுபடியும் செக்வே பண்ணிட்டு அந்த க்வெஸ்சனுக்கு வரேன், பட் சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது, யாருக்குமே எதுவும் தெரியாது. சரி வாங்க சேர்ந்து கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சொன். ஸோ அப்படி இருக்கிறது தான், அது ஒரு ஹோப்பு தான். அது இன்னொருத்த நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை தான் நம்ம வந்து எவ்வளோ தூரம் போவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு இருக்கு. நான் எல்லாட்டையும் ஒன்று சொல்லுவேன், என்னன்னா நீங்கள் கேட்டீங்களா எப்படி அந்த தைரியம் வந்துச்சுன்னு. நான் சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக அடம் பிடிப்பேன். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு சினாரியோ சொல்கிறேன். ஊட்டி போயிருந்தோம் ஃபேமிலியாக. நான் ஒரு விஷயம் வந்து அங்கே மார்க்கெட் இருக்கும்ல, அங்கே நான் கேட்டேன் எனக்கு இது வேணும் வாங்கித்தாங்க, எங்கள் அம்மா வாங்கி தர மாட்டேனாங்க. நான் மறுபடியும் கேட்டேன், எப்படி லியோ பிரசாத் சாண்டி நான் சாக்லேட் காஃபி அப்படின்னு பாரல, எனக்கு அது வேணும் அப்படின்னு வாங்கி தரல. மூணாவது அடி கேட்கலனால எங்கேயோ ஓடி போயிட்டேன், எங்கேயோ ஓடி போய் எங்கேயோ போய் உக்காந்துட்டேன். எங்கள் அம்மா அப்பா இதெல்லாம் ஃபேமிலியே தேடி ஒரு இடத்துல அப்படி லாக் பண்ணிட்டாங்க. நான் ஊட்டி விட்டு நான் வர மாட்டேன், நான் இங்கே இருந்துக்கிறேன், வாங்கி தர மாட்டேன், நான் என் வீட்டுக்கு வரணும். ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர் நான், எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா வேணும். ஸோ அதே தான் நான் இங்கேயும் நான் பண்ணேன். எனக்கு அந்த விஷயம் வேணும், நான் அந்த இடத்துல போய் நிற்கணும் அப்படின்னா நான் போய் நிற்கணும். அதுக்கு யார் என்ன பண்ணாலும் சரி, இல்லை எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனாலும் சரி, பட் எனக்கு அது கூட மனசு இல்லை, எனக்கு அது வேணும் அப்படிங்கிறது ஏர்ஜ் தான். ஒரு வெரி ஆ அது அது என்ன வேணால் வார்த்தை போடலாம், பட் அந்த அடம் பிடிக்க தெரியணும். ஆமாம், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கும். ஒரு காசு வந்து அதுல என்னோட ஸ்கூல் ஃபீஸ் ஒரு 2 வருஷம் நான் கட்டாம இருந்தேன். அந்த ரியாலிட்டி ஷோ போனனால ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன். அப்புறம் டியோ ஒன்று வாங்கினேன் அப்ப 2013ல. ஸோ டியோ வாங்கினேன், மீதி காசு வச்சு தான் சென்னை வந்தேன். ஒரு 30,000 ₹40,000 இருந்துச்சு. அந்த 40,000 கொண்டு வந்து இங்கே நான் என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடு எடுத்தோம். அட்வான்ஸே 40,000 போயிடுச்சு. ஸோ டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு கிளம்பி வந்துட்டோம். ஸோ இங்கே வந்தது தான் தெரிஞ்சது டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க ஒரு காசு வேணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டிலே சும்மா இருந்தோம். அப்புறம் சின்ன சின்ன கோரியோகிராஃபிலாம் வந்துச்சு, இந்த காலேஜ் கோரியோகிராஃபி, இந்த ப்ளே ஸ்கூலில் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 இயர்ஸ் அது அப்படியே அதை வச்சே ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ எனக்கு சொல்லித்தர வராது, என்னால மட்டும் வேற யாருனாலுமே ஆட முடியாது. இந்த 6 இயர்ஸ் இருக்குல்ல, ஆமா இல்ல அது வந்து என்னால மட்டும் அது பண்ண முடியும்.
ஸோ அப் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம ஒரு கொரியா பண்ணுவோம்ல, அது இன்னொருத்தனுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும், என்னடி புரியலடா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறோமோ இல்ல நம்மளுக்கு அவ்வளோ தடைகள் இருக்குது இல்ல நம்ம வந்து ரொம்ப சோக் பண்ணப்படுறோம்னு நினைக்கிறோமோ அங்கேருந்தா நான் பிளாஸ்ட் ஆகும்னு எனக்கு அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அப்போ நான் கிடைக்கிற சின்ன சின்ன ஒர்க்கும் நான் பெரிய ஒர்க்காக நான் வேலை பண்ணேன். ஸோ ப்ளே ஸ்கூல்னு சொன்ன ஈஸியாக நான் சொல்லிடலாம், ஆனால் ஒரு 3 வயசு குழந்தைய சொல்லி தருது பெரிய டாஸ்க். கரெக்ட். இப்போ மைக்கேல் ஜாக்சன் இல்லை, இப்போ இருந்திருந்தால் கூட அவருக்கு சொல்லி தந்துடலாம், ஆனால் ஒரு 3-3.5 வயசு குழந்தைக்கு இருக்குல்ல நிற்க வச்சு ஒரு 30 செகண்ட் ஆட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த லேர்னிங் எனக்கு அதுலேருந்து தான் வந்துச்சு. பேஷன்ஸும் ஆ. ஸோ நான் அது வந்து என்றைக்கு நான் வந்து அது ஒரு ஸ்ட்ரகிளாக நான் சொல்ல மாட்டேன். அந்த என்னோடய ட்ராவல் வந்து நான் எப்பவுமே நான் ஸ்ட்ரகிளாக சொல்ல மாட்டேன், என்னோடய லேர்னிங் ப்ராசஸாக தான் நான் சொல்லுவேன். அண்ட் அந்த லேர்னிங் ப்ராசஸில் வந்து மேபி காசு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் சந்தோஷம் நிறையா இருந்துச்சு. நான் இப்போ நான் மடி எதுவும் மிஸ் பண்ணுவேன்னா அச்சா அந்த மாதிரி வெட்டியாகவே இருந்திருக்கலாம் போல, ஜாலியாக டீ கடைக்கு போயிட்டு வந்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூமில் இருந்துட்டு எந்த வேலையும் பண்ணாமல் சம்மந்தம் இல்லாதவங்க பேசிக்கிட்டு இப்போ அதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா மேபி அதுதான் நான் வந்து ரியாலிட்டியாக நான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து இன்னொரு ப்ரெஷரில் தான் நான் ஓடிட்டுருக்கேன். ஓகே நான் இந்த படம் பண்ணிட்டேன், இப்போ அடுத்து நான் இந்த படம் பெரிய படம் பண்ணும் இல்லை நான் மட்டும் சின்ன படம் பண்ணுமா இல்லை வந்து இப்போ வெளியே அப்படி தான் டாக் போயிட்டுருக்கு. ஜாஃபர் பண்ணால் பெரிய படம் தான் பண்ணுவான், ஜாஃபர் பண்ணால் பெரிய ஸ்டார்ஸ் கூட தான் பண்ணுவான். அப்படி இல்லை, எனக்கு வந்து நான் பாவகதைகள் ரிலீஸ் ஆன 2வது நாள் லொக்கேஷன் கால் பண்ணேன் விக்ரம். அதுக்கப்புறம் விக்ரம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஜிவிஎம் சார் கால் பண்ணார். விக்ரம் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு அட்லினா கால் பண்ணார். ஸோ இப்படி தான் எனக்கு வருதே தவிர நான் எதுவும் வந்து நான் பண்ணால் பெரிய படம் தான் பண்ணுவேன் அப்படி சொல்ல இல்லை. என்ன சம்பளம் தானே அதுவே புரியல. ஃபர்ஸ்ட் படத்துக்கு கேட்டாங்க பாவகதைகள் படமா விக்ரமுக்குலாம் அவங்க சரி உங்க ரெமுனரேஷன் சொல்லுங்க அப்படின்னு ரெமுனரேஷன் கட்சி டேய் என்னடா டேய் சம்பளம்டா ஒரு சம்பளமா வே நான் பேசிக்கிறேன் ரொம்ப புதுசு புதுசா இருக்கு. அது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு. நான் வந்து நான் ரொம்ப ஒரு இன்செக்யூர்டான பர்சன், அந்த இன்ட்ரோவர்ட் கூட. ஆனால் என்கிட்ட பழகிட்டாங்க அப்படின்னா என்னை மாதிரி ஒரு டார்ச்சர் யாருமே இருக்க முடியாது. ஸோ அப்படி தான் நான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நான். ஐயா ஸோ இப்போ நான் அது நிறைய பேர்ட்ட நான் இப்போ நான் பேசி பேசி பழகிறேன். சிம்பிளான இப்போ நான் போய் ஒருத்தன் வந்து ஹாய் நான் ஜாஃபர்னு சொல்ல எனக்கு வராது. ஏன்னா எனக்கு இன்செக்யூரிட்டி என்னோட இன்செக்யூரிட்டி நான் தடுத்துக்கிட்டே இருக்கும். வாட் கைண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ் டு யூ டீல் வித்? எப்படி சொல்கிறது, அதுக்கும் நம்ம பாஸ்ட் தான் காரணம்னு நீங்க. நம்ம போய் வந்து சொல்லும் போது நம்மளை மதிப்பாங்களா அப்படிங்கிற ஜோன் இருக்கும்ல, நம்மளை ட்ரீட் பண்ண விதம் தான் நம்ம பாஸ்டில். ஸோ அங்கே நம்மளுக்கு ஒரு கூச்சம் இருக்கும்ல, சொல்லிடுவாங்களோ ஆயிருமோ இல்லை வந்து நம்மளை மதிக்காமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்கும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், நான் சைலண்டாகவே தான் இருப்பேன். ஸோ இன்னொருத்தவங்க வந்து பேசுகிற வரைக்கும் நான் வந்து அமைதியாகவே இருப்பேன். அந்த இன்னொருத்தவங்க வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க செத்தான் அவன். ஸோ அந்த மாதிரி இருந்தவன் தான். இப்போ இந்த படங்கள் பண்ண பண்ண நான் அது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை எனக்கு. இப்போ நான் யாராவது ஒரு புது ஆக்டரோ இல்லை வந்து ஒரு டெக்னீஷியனை பார்த்தா நான் போய் அவங்கக்கிட்ட வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆகி தான் ஆகணும். நான் அவங்களுக்கு குட் மார்னிங்கோ குட் நைட்டோ இல்லை ஹாயோ பையோ நான் வந்து நான் இன்ட்ரடியூஸ் அது விஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் பழகிட்டிருக்கேன். இப்போ பழகும்போது அப்போ தான் எனக்கே தெரியுது, ஓகே எனக்கு வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கே தெரியுது. இப்போ இந்த இவ்வளோ படங்கள் பண்ணப்போ தான் ஓகே எனக்கு நடிப்பு வரும் போல. ஆமா இல்ல சீரியஸா அது சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க.
இப்போதான் எனக்கு வந்து ஓகே எனக்கு நடிப்பு நடிக்க வரும் போல வரும் அப்படின்னு சார், இப்போதான் வரும். எனக்கு அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண இல்ல போறேன். இல்ல, இப்போ அடுத்த தடவை யாராச்சும் இந்த கேட்டாங்கன்னா, ஆமா எனக்கு நடிக்க சூப்பரா வரும் அப்படின்னு நம்மளவே கான்பிடென்டா இறங்கிடணும். இப்போ நான் சொல்றேம்மா அது கொண்டு போவோம். ஆ வந்துட்டாரு, நாலு படம் பண்ணிட்டு இவர் சொல்லி பாரு நடிக்க வரும் இவருக்கு அப்படி. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா எதுவும் பண்ணக்கூடாது. அதான் குவயட்டா இருக்கணும், யாரும் இந்த என்ன மாதிரி என்ன விஷயங்கள்லாம் சொன்னாலும். எக்ஸ்ட்ராவா லேர்ன் பண்ணது தான் போய் பேசுறது பழகிறது. லைக் இந்த 8 இயர்ஸில் நீங்கள் சென்னைக்கு வந்தீங்க அண்ட் நீங்கள் நிறையா ஜாப்ஸ்லாம் பண்ணி வாட் எவர் இட் இஸ் டான்ஸ் டான்ஸ் ரிலேட்டடாக பண்ணீங்க நீங்கள், அண்ட் அதுலேயே நீங்கள் வந்து கற்றுப்பீங்கல்ல இந்த மாதிரி இவங்கக்கிட்ட போய் பேசணும், லைக் அவங்கள அப்ரோச் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நானே உங்களை கூச்சப்பட்டுட்டு ஐயோ நான் ஒரு ஸ்மால் கிரியேட்டர் என்கிட்டலாம் வந்து அவங்க பேசுவாங்களா அப்படின்னு யோசிப்பேன் ஆனாலும் வந்து லைக் ஒரு டோர் ஓபன் பண்ணி சரி என்னதான் இருந்தாலும் பேசி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணவங்க. அதே மாதிரி ஹாஸ் சம்திங் ஹேப்பன் டு யூ இந்த மாதிரி நீங்க ஒருத்தங்களை சரி ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே இவங்க கிட்ட பேசி தான் பார்ப்போமே அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்லை. ஸோ ஆல்வேஸ் பென் லைக் இன்ட்ரோவர்ட் மாதிரி தான். ஆமாம் ஆமாம், ஓகே. அதுவும் மாதிரி கூச்சமாக இருக்கும், ப்ளஸ் எனக்கு இந்த சென்டிமெண்ட்டாக இது பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஸோ சொல்கிறது சென்டிமெண்ட்டாக ஐயோ பாவம் பாய்வேன் இவனுக்கு ஏதாவது பண்ணும் அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்கும் தெரியுமா, அது எனக்கு நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ அதனாலையுமே நான் போக மாட்டேன். நான் போய் வந்து கேட்டு எங்கே அது எனக்கே ஒரு மாதிரி அவங்க அட்வான்டேஜ் எடுத்து வேறு மாதிரி இது மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். ஸோ அதனால நான் அதுவும் பண்ண மாட்டேன், வர்றது வரட்டும் அப்படின்ட்டுருச்சு. அண்ட் நான் பிரபுதேவா முடிச்சுட்டு தான் நான் வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது நான் இந்த லேர்னிங் கர்வ்ல இறங்க. ஆமாம் சொல்லாருக்கும் லைஃப் எப்படி இருக்கும், இப்படி போயிட்டு இப்படி இருக்கும்ல, எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படி போயிட்டு இப்படி வந்துச்சு. அடுத்த 2 மாதத்துக்கு லைஃப் இப்படி வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம வந்து ஓகே லைஃப் இப்படி தான் இருந்தாலுமே நம்ம பேக் ஆஃப் த மைண்டு நான் ஒரு விஷயம் நாங்கள் பின்னாடி கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கேன்டான்னு ஒரு விஷயம் நம்ம மண்டையில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆமாம் நான் பெரிய இவன் தாண்டா அப்படின்னு ஒரு மண்டியில் இருக்கல, அது ஆப்வியஸாக ஓடும், அது ஃபேக்ட் அது. ஸோ அத்தனை 3000 பேரில் நான் தேர்டு வந்திருக்கேன்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் அதுல இருந்தது எல்லாருமே நான் கூச்சமே படாம சொல்லுவேன் என்னையோட பெஸ்ட் டான்சர்ஸ். ஆனா அன்னைக்கோட டே எனக்கு வந்து ஃபேவரா இருந்துச்சு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த கஷ்டப்படும் போது என் மண்டியில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா என்னடா மடி ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆமா ஆனா ஆனாலும் நான் மடி ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்குது அப்படிங்கிற ஜோன் இருந்துச்சுல. ஸோ அதுதான் இருக்குதுல எனக்கு டஃபஸ்ட் ஜாபா இருந்துச்சு. ஸோ அப்ப அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா அங்க ஈகோன்னு ஒருத்தன் இருப்பான், உண்மை அது ஓகேங்களா. வந்து ஈகோ இல்லாமலாம் அது எப்படினாலும் இருக்க முடியாதுங்க. அந்த வந்து இது மாதிரி தான் லியோ மாதிரி தான் அந்த ஈகோ தூண்டுற அந்த ஹிட் ஆகிற வரைக்கும் தான். அந்த ஈகோ ஹிட் ஆயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது, எல்லாருக்கும் அந்த ஈகோ இருக்கு. ஸோ அப்போ அந்த ஈகோ சின்ன சின்ன கொஞ்சம் அடிக்கும் தெரியுமா, நம்ம போய் கேட்கணுமா, அது அது ஒரு இது இருக்குது. என்னதான் இன்ட்ரோவர்ட் இருந்தாலுமே இந்த இன்னொரு பக்கமும் இருக்கு. ஏன்னா இப்போ என்னை நான் சொல்றேன்னா நான் வந்து இன்னொன்று எல்லாமே சொல்லணும். இப்ப நான் ஒன்னு மட்டும் சொல்லிட்டேன்னா எல்லாம் அதை கான்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட் கரெக்ட். அதனால அந்த ஈகோவும் இருந்துச்சு ஒரு பக்கம், இல்லையே நான் போய் கேட்கணுமா நான் இது பண்ணுமா வர்றது வரட்டுமே அப்படின்னு. ஸோ அப்புறம் போக போக தான் ரியாலிட்டி லைஃப் உள்ள போகும்போது தான் பாக்கெட்ல காசு குறையும் போது தான் தெரிஞ்சது இல்லை அப்படி இருக்கக்கூடாது. என் ஃப்ரெண்டு ஒரே ஒரு தடவை ஒரு ஆக்ரோனிம் என்கிட்ட சொன்னா, ஃபர்ஸ்ட் சொல்லும் போது கோவப்பட்டேன் நான். ஷி செட் டாக் டு த மேன் அப்படின்னு சொன்னா என்கிட்ட, என்ன சொல்ற நீ அப்படி ஃபெமினிஸ்டா இருந்துட்டு நீ இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டேன் நான். இல்ல MAN மணி அத்தாரிட்டி நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ MAN அது. சோ ஒருத்தங்களுக்கு நீடு உங்களுக்கு இருக்கும் போது அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்க ஒரு நீடு வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. ஜாஃபர்னா வந்து ஒரு பெரிய டான்சர், ஹி ஹஸ் மேட் ஹிஸ் நேம் அப்படின்னு இருக்கும் போது நம்ம அந்த ஈகோ அந்த வழியில அந்த நீடுக்கு வழியில வந்துருச்சுன்னா தென் யூஆர் நாட் லெட்டிங் பீப்புள் ஆக்சுவலி லைக் utilize you and you utilizing them and benefiting them. And I think is a lesson that a lot of people can take from this avsonnadilirund that whatever it is you have to offer something and they have to offer something to you as well. இல்ல அந்த இப்போ அது அதிகமும் ஆயிருச்சு வந்து இதை கலாய்க்கலாம் சொல்ல, இப்ப எல்லாருமே ஒரு கிரியேட்டர்ஸ் தான். ஆமா கரெக்ட் தான். அது அந்த அந்த இப்பதான் இப்ப நான் என்ன பேசினாலுமே அதுக்கு முன்னாடி ஒரு இது சொல்லிட்டு சொல்ல வேண்டியதா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ டிமாண்ட் அதிகமாகுது. அண்ட் இப்போ வந்து யார் என்ன வேணா யார் எப்போ என்ன ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமாம் எல்லாருக்கும் வந்து சோஷியல் மீடியானால ஒரு ஸ்டேஜ் வந்து எனக்கே நான் சொல்கிறேன் லைக் எல்லாருக்குமே. ஆமாம் எல்லாருக்குமே இருக்கு.
நீங்களே சோஷியல் மீடியால பயங்கரமா பண்றீங்க. இல்ல எனக்கு அது பிடிக்கும். ஆமா எனக்கு அது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா எனக்கு நான் ஆடுறத மத்த இன்னொரு நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கறது பிடிக்கும். Yeah, because I think a lot of people know you through actor Jaafar lens ல இருந்து பாக்கும்போது அதுக்கு அப்புறம் டேய் சூப்பரா ஆடுறாடா அப்படிதான் இப்பலாம் வருது. எனக்கு டேய் டான்ஸ் ஆடுறாடா அப்படினு நான் டான்ஸ் ஆடுறேன். சில இந்த இப்ப ஜவான் வந்துச்சுல, சோ அதனால இப்ப ஹிந்தில இருந்து மெசேஜ் வரும் இந்த மாதிரி, என்ன பை நீங்க சூப்பரா டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்க. டேய் என் பொழப்பே அதான்டா, நடிப்பு தான் நான் வந்து அப்பவோ பாக்குறேன் ஜாப். That is my side hustle. This is my main hustle. சோ அதனால அது சிரிப்பா இருக்கும். அது இப்ப வரைக்கும் சொல்லுவேன் டான்சர்னு சொன்னா எனக்கு இன்னும் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நிறைய டான்சர்ஸ்கள்ல அந்த ஒரு மத்த ஆர்ட் ஃபார்ம் கிடைக்கிறது, நிறைய டான்சர்ஸ்க்கு அது கிடைக்கிறதே இல்லை. ஸோ அதனால நான் எப்பவுமே நான் டான்சர்னு சொல்ல நான் ப்ரௌடா தான் ஃபீல் பண்ணுவேன். ஆக்டர் அதெல்லாம் நிறைய டான்சர்ஸுமே அப்படிதான், லைக் எல்லாருக்குமே ஒரு ப்ரைடு இருக்கும் ஒரு டான்சரா இருக்கிறதுக்கு. ஏன்னா அந்த ஆர்ட் ஃபார்ம் புரியறதுக்கும் அது எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் நிறைய ஆக்சுவலி லேர்ன் பண்ணும். அண்ட் இட்ஸ் பாடி மைண்ட் அண்ட் லைக் லிசனிங் டு தி ரிதம் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ், இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் டேலண்ட்ஸ் புட் டுகெதர். ஸோ அதுக்கான இது கிடைக்கிறதே இல்லை. எனக்கு ஒரு வாட்டியும் கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல நம்மளோட சரௌண்டிங்லயே நம்மளோட பெஸ்டான ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ என்னோட சீசன்ல ஆன ஆட்கள் இருக்காங்கள இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு இவங்க இவங்க ஜெயிக்கணும் இவங்க ஜெயிக்கணும் இவங்க ஜெயிக்கணும்னு இருக்கும். ஆனால் தெரியல அது ஏன் தெரியல, டான்ஸ்னு வரும்போது அது வந்து ஒரு ஈஸி ஜாபாக பார்த்துடுறாங்க. ஆமாம். ஸோ ஈவன் லைக் இப்போ சோஷியல் மீடியா கூட எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி டான்ஸ் ரீல்ஸ்லாம் போடும்போது இந்த ரீலுக்குலாம் எதுக்குடா இவ்வளோ லைக்ஸ், இந்த இதுக்கெல்லாம் யார் வேணால் பண்ணலாமேடா அப்படின்னு கமெண்ட்ஸ்லாம் நிறைய வரும். அப்போ பட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கு அந்த எக்ஸிக்யூட் பண்ணி உங்களை பார்க்க வைக்கிறதே ஒரு பெரிய ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு. இல்லை இப்போ சில ரீல்ஸ்லாம் வந்து அதை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் அது இந்த ரீல்ஸ்லாம் எதை வந்து டெமாலிஷ் பண்ணுதுன்னா ஒருத்தன் பயங்கரமாக அவன் கொரியோகிராஃபி பண்ணி அந்த ஆர்ட் ஃபார்மை வெளியே காமிப்பான்ல, அவன் தெரியவே மாட்டேங்குது சில 15 செகண்ட் ரீல்ஸ்லலாம். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ரெண்டு இது வச்சு பார்க்கும்போது இல்லடி இவன் வந்து கொஞ்சம் பாருங்கடா இவன் நல்லா பண்ணுறான்டா, அவன் பயங்கரமாக பண்ணுறான்டா. வர வர லைக் நிறைய க்ரூஸே ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க அவங்க க்ரூவே வந்து சேர்ந்து தே புட் ரீல்ஸ் டுகெதர் அண்ட் தே ஆர் ஸ்டார்டிங் டு க்ரோ அண்ட் ஐ திங்க் தட் சேஞ்ச் ஆகுதுன்னு மோர் அண்ட் மோர். லைக் இப்போ நீங்க முன்னாடிலாம் இந்த டிக்டாக் டான்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் கொரியோகிராஃபி, பட் போக போக இப்போ 2 இயர்ஸ் ஐ எம் சீயிங் இட்ஸ் கெட்டிங் டஃபர் அண்ட் டஃபர். ஸோ ஒரு டான்சர்னால தான் அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். So yeah, I also like a lot of your reels. எல்லாருக்குமே வந்து பேஷன் ஃபாலோ பண்ணுனா இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்கும். பேஷன் இல்லைனா கூடயும் வந்து அதுக்கு எஃபர்ட் போட மாட்டாங்க, இந்த மாதிரி நான் பேஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து எனக்கே வந்து டான்ஸுக்கு பேஷன் இருக்கு, ஆனால் நானே நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுப்பேன் இந்த மாதிரி இந்தந்த ரீசன்க்காக நான் வந்து டான்ஸை பர்சியூ பண்ணல அப்படின்னு. நிறைய பேர் டைம் சொல்லுவாங்க, அப்பா வீட்டில் உள்ளனுவாங்க, அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க, எக்ஸ்கியூஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனே செல் பண்ணிட்டு நான் டான்ஸ் கத்தே தீர்றேன் அப்படின்னு நீங்கள் ஒரு இறங்குனீங்கல்ல. ஸோ கேன் யூ லைக் டெல் மீ வாட் கைண்ட் ஆஃப் டிரைவிங் ஃபோர்ஸ் டு யூ ஆக்சுவலி ஹாவ்? ஏன்னா ஒரு தன்னம்பிக்கை வேற லெவலில் இருந்துருக்கணும் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ல. பெரிய கேள்வியில கேட்டேன்னா என்ன தெரியல, அந்த மொமெண்ட்ல தோணுது தான். பார்த்தோம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லை வீட்டில் கேட்டால், அதுதான் என்னோட ஃபோன் தான் என்னோட கடைசி ஆப்ஷன். ஆனால் வேற எதுவுமே நான் இப்போ அந்த ஏஜில் போய் நான் வந்து இந்த படத்தில் வர மாதிரி சின்ன சின்னதாக வேலை செஞ்சு சம்பாரிச்சு அது பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலாக முடியாது. ஏன்னா அந்த ரெண்டு தெருவில் ஃபுல்லாக என் ஃபேமிலி தான், நான் என்ன பண்ணாலும் அந்த அது பண்ணுற மூலையும் அப்போ இல்லை படம் அது அது வேறு. ஸோ ரியாலிட்டி நம்மளுக்கு தோணும் அதில் ஓலை ஓகே நம்ம போய் எங்கேயாவது வேலை கேட்போம் அப்படின்னு எப்படி கேட்க முடியும், நம்ம கேட்டு தந்துடுவாங்களா என்ன தம்பி வீட்டுக்கு போப்போம் ஸ்கூலுக்கு போப்போம்பாங்க, அது மாதிரி துண்டு வர இருப்போம் நம்ம. ஸோ என் கடைசி ஆப்ஷன் அதுதான் இருந்துச்சு. சரி மேபி இதை கொடுத்தா நம்ம அங்கே போகலாம் போகலான்னு சொல்லி தான் அதை கொடுத்தேன். அண்ட் அப்போ வந்து இந்த டான்ஸ் கிளாஸுங்கிற ஒரு கிரேஸ் இருக்குல்ல அது பயங்கரமாக இருக்கும். இப்போ எப்படி இப்போ நிறைய மாறிடுச்சது, இப்போ வந்து அது ஒரு ஒர்க் ஷாப் கல்ச்சராக மாறி ஒர்க் ஷாப் தாண்டி இல்லை அது வந்து ஓகே ஜாலியாக போயிட்டு போவோம் போகிற வழியில் அப்படியே போயிட்டு போகிறோம் அப்படி தான் ஆயிடுச்சு. பட் அப்போ அது பயங்கரமாக இருக்கும். அது நான் டான்ஸ் கிளாஸ் போறேன்னு சொல்லும் போது இல்ல அது ஒரு கெத்து இருக்கும். அண்ட் நம்ம சில டான்ஸ் கிளாஸ் எல்லாம் காம்படிஷன் போவோம், சில பேர்லாம் டான்ஸ் கிளாஸ்ல இருந்து அப்படியே பஞ்ச் வருவாங்க,
அவங்கள பார்க்கும்போதே பயங்கர நம்மளுக்கு இன்ஸ்பயர் ஆகும், அப்படியே ஸ்வாகோட இறங்குவாங்க. இல்லை அவங்க ஆடும்போது இன்ஸ்பயர் ஆகும். எங்கேயுமே வந்து அந்த கொலகொலான்னு ஆட மாட்டாங்க, அந்த கொரியோகிராஃபி பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த கொரியோகிராஃபி ஆடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நாலு நாள் ரெண்டு மூணு ஸ்டெப்பு நம்ம மண்டையில் வச்சுப்போம், இல்லை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுப்போம், திருப்பி திரும்பி அந்த பாட்டுக்கு அதுதான் திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கும். கரெக்டுங்களா? இப்போ அப்படி பார்க்கும்போது நம்மளும் அப்படி ஆடணும், அந்த கரெக்டான ஒரு இது மாதிரி ஆடணும், ப்ரெசிஷனோட சாங் தெரியல, அது என்னமோ அது கூட ஆடணும்னு இருக்கும்ல. ஸோ அதுதான் ப்ளஸ் எனக்கு அது ஏன்னு தெரியல. நான் ஒரு டான்ஸராக ஒரு பெரிய ஆளாக வரணும்னு எனக்கு அப்பயே இருந்துச்சு, அது ஏன்னு எனக்கே தெரியல. ஸோ அப்போ நான் அக்கா வந்து நிறைய அந்த ஹிந்தி ஷோஸ்லாம் பார்ப்பாங்க, உங்களுக்கு கசின். ஸோ அவங்க வந்து டிஏடிலாம் பார்ப்பாங்க, நானும் பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருப்பேன். ஸோ அப்புறம் இருக்கும்போது டான்ஸ் இந்தியா டான்ஸ் டான்ஸ் இந்தியா டான்ஸ் ஆமா உட்காந்து பாத்துட்டு இருக்கும்போது நீ இந்த மாதிரி ஒரு நாள் போய் ஆடுவியாடா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நான் ஆடலாம் மாட்டேன், நான் சொல்லி தராங்களே சொல்லித்தராங்களே இந்த மாதிரி சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. சரி அது பேர் நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லணும். அவங்க சொன்னாங்க கொரியோகிராஃபர் அதுக்கு பேர் அப்படின்னாங்க. அதை நான் என் காதில் எப்படி இருந்தா கொரியோகிராஃபர் தான் வளர்ந்துச்சு. பல வருஷமா நீ என்ன போற, நான் ஒரு கொரியோகிராஃபர் அவர் கொரியோகிராஃபர் போட்டேன். அப்புறம் அதே அக்கா தான் ஒரு நாள் டே அது கொரியோகிராஃபர் இல்லடா கொரியோகிராஃபர் சொல்லு அப்படி இதானது தான். ஸோ அது என்ன பேர்னே தெரியாத இதுதான், பட் அந்த ஏஜ் இருந்துச்சு. அந்த ஹை தான், இந்த ஒரு கல்யாணத்துலலாம் ஆடுவேன் அப்போது அந்த கைத்தட்டில் தட்டும் போதும் இந்த எல்லாம் கத்தும் போதும் ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்படியே ஒரு ரஷ்ஷு அந்த ஹை. அது என்னோட எப்போ நான் ஸ்டேஜில் ஏறினாலும் அது என்னோட பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு நினச்சி தான் நான் ஏறும் இறங்க. எல்லா டான்ஸருமே அதான் சொல்லுவாங்க, ஐ திங்க் ஸ்டேஜ் இஸ் லைக் டான்ஸர்ஸோட ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு. இப்போ இந்த இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் லெஜெண்ட்ஸ் கூட நடிச்சது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். ஸோ அது எனக்கு ஹாப்பி தான், அது ஒரு பயங்கர ஹாப்பி, நான் பயங்கர ப்ரௌடான மூமெண்ட்டு, அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் எனக்கு ஹை தந்துச்சான்னு கேட்டால் நான் வந்து இப்போ நான் ஸ்டேஜில் இறங்கி வந்தேன்னா அது என்னோடய ஹை, ஆடா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஆடா அப்படிங்கிற ஹை வந்து அதுதான், அந்த கான்ஃபிடென்ஸும் அதுதான். ஸோ லைக் நீங்கள் நிறைய பேர் இருப்பாங்க லைக் யங்ஸ்டர்ஸ் இப்போ கூட இந்த மாதிரி பேஷன் பர்சியூ பண்ணணும் அப்படின்னு. Do you have something that you learned, நீங்க கத்துக்கிட்டது அது வந்து இவங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு, நீ ஒரு பேஷன் பர்சியூ பண்ணணும்னா திஸ் இஸ் சம்திங் தட் ஐ வாண்ட் டு டெல் யூ அப்படின்னு. இல்லை இப்போ வந்து டேலண்டா இருக்குல்ல ஃபார் ஃபார் பெட்டரா இருக்காங்க. நம்ம இதுக்கும் இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கும் நிஜமாலுமே ஃபார் பெட்டரா இருக்காங்க. அவங்க அப்சர்வ் பண்றதும் சரி, இப்போ ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் சொல்லி தந்தோம் அப்படின்னா ஈஸியாக கிராப் பண்ணிக்கிறாங்க, அண்ட் அவங்க வந்து அது வேற மாதிரி கொஞ்சம் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த அந்த விஷயத்துலலாம் ஃபார் பெட்டராக இருக்காங்க. எனக்கு சில விஷயம் இப்போ நாங்கள் ஒரு டான்ஸ் டான்ஸ் கிளாஸ் ரன் பண்ணிட்டுருக்கோம்ல, எனக்கு சில விஷயத்தில் எனக்கு எங்கே ஒரு அந்த லூஸ் டவுன் ஆகும்னா மேபி டிசிப்ளினாக இருக்கணும் போலன்னு சொல்லுவேன். எனக்கு இப்போ அந்த டிசிப்ளின் இல்லைன்னு தோணுது, டிசிப்ளின் தான் இப்போ இந்த ஜெனரேஷன்ல. இப்போ இந்த ஆனால் அது சொல்கிறதுக்கு எனக்கு எந்த இதுவுமே இல்லை, இந்த ஜென்ரேஷன் எனக்கு வந்து டிசிப்ளின் இல்லைன்னு நினைக்கிறேன். டிசிப்ளினும் இல்லை ப்ளஸ் இந்த கன்சிஸ்டன்சி இல்லை, இந்த ரெண்டு விஷயம் இல்லை. இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் அவங்க பயங்கரமாக வரலாம். ஐ திங்க் இட் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் வித் உங்கள் ஜெனரேஷனில் இருக்கும்போது எங்களுக்கு இருக்கிற மாதிரி அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸும் உங்ககிட்ட இல்லை. ஸோ அதுவும் இதுவும் கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டிவி இருந்துச்சு, ரேடியோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் கேம் பாய், பிஎஸ்பி, அப்படி இப்படி இப்படியே மேலே போனீங்க. எங்களுக்கு எடுத்தோடனே ஃபோன், ஆமாம் எடுத்தோடனே ரீல்ஸ். ஸோ அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் குறைய குறைய உங்களோட கன்சிஸ்டன்சியும் குறையும். ஐ அக்ரி. அந்த கிரவுண்டு இருக்கு, அந்த கிரவு இது சொல்லுவாங்கள்ல, அந்த என்ன சொல்கிறது, இந்த ரூட்டடாகவே இருக்கணும்பாங்கள்ல, அந்த ரூட்டடு மிஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறோம். ஓகே, அதுக்குள்ளே தான் அந்த டிசிப்ளின் அதெல்லாமே வரும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி கிரவுண்டட் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோடய மாஸ்டரை பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி ஒரு பயம் இருக்கும், வயிறு கலக்குமோ பார்த்தோன்னே ஐயோ அப்படின்னு இருக்குமோ, எனக்கு இப்பயும் அப்படி தான் இருக்குது. நான் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன், நான் வந்து இத்தனை இது பண்ணிட்டேன், அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு அந்த பயம் இன்னும் அப்படி தான் இருக்கு. நான் அவரை பார்க்கும்போது நான் எப்படி நான் பிரமிச்சு பார்த்தேனோ அதே மாதிரி தான் பிரமிச்சு பார்க்குறேன். அந்த நான் பயங்கரமாக பார்க்குறேன் என்னோட மாஸ்டர் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்புறம் மாஸ்டர் அப்படின்னு அது எனக்கு வரல எனக்கு. ஆனால் இப்போ இருக்கிறது இல்லை, வந்து ஒரு மாதம் சேர்ந்து ஒரு மாதத்துலேயே அப்புறம் ஜாஃபர் மாஸ்டர் அப்படிங்கிறானுங்க. ஒரு பையன் எல்லாம் மச்சி பாய் அப்படிங்கிறான், சின்ன பையன், அவன் ஃபன்னாக தான் இது பண்ணுறான். பட் அது ஃபன்னாக இருக்கிற வரைக்கும் ஓகே, பட் அது அது பழக்கணும், நம்ம தான் பழக்கணும். அது ஃப்ரெண்ட்லிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இருக்கு இருக்கு. லைக் உங்ககிட்ட வந்து அவங்க மாஸ்டர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னா அவங்க ஒன்று வந்து கம்ஃபர்டபுள் ஆக்குறதுக்காக ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ஆனால் தேர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அவங்க வந்து உங்களோட டீச்சர்ஸ்.
சோ ஐ சீ வாட் யூ ஆர் சேயிங். என்னால அதுதான் மிஸ் ஆகுது, புரிஞ்சுக்க முடியுது நீங்க சொல்றது. இந்த ஜெனரேஷன் அது ஒண்ணு தான் மிஸ் ஆகுது. மத்த டேலண்ட் வைஸ்லாம் பயங்கரமா இருக்காங்க. ஓகே, சோ நீங்க வந்து ஆப்வியஸ்லி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அண்ட் உங்க ஜேர்னியே ஒரு இருக்கு ரொம்ப இருக்கு. இவ்வளோ தூரம் வந்த ஜேர்னியே இட்ஸ் பின் ஸோ இன்ஸ்பைரிங் அண்ட் வாட் எவர் பிளேஸ் தட் யூ கோயிங் டு கோ டு, காட் பிளெஸ். ஐ ஹோப் டு சி யூ இன் கிரேட் ஹைட்ஸ் ஃபார் ஷுர். ஐ நோ ஐ வில். ஸோ ஒன் திங் தட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ இஸ், இப்போ நீங்கள் டான்சராக இருந்து நீங்கள் 8 இயர்ஸ் உழைச்சி உங்க அதுக்கப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்துச்சு இல்லை, வாட் வாஸ் தட் லைக், தட் நாக் இன் த டோர் இந்த மாதிரி சரி ஒரு ஒரு பிரேக் கிடைக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? அப்படிலாம் தோணல இல்லை, எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. நான் போய் பாவ கதைகள் நடிச்சது, 10 நாள் ஷூட்டு, 10 நாள் நான் போனோம், சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அது பிளஸ் நான் ஆடிஷனில் பயங்கரமாக சொதப்பினேன். விக்னேஷ் சிவன் எப்படி நான் கூட்டு போனாருன்னு தெரில, அதுவும் சர்ப்ரைஸ். இப்போ இப்பெல்லாம் இருக்கும்போது சர்ப்ரைஸாக இருந்துச்சு. படம் வந்து மத்தியானம் 1:30 மணிக்கு என்னமோ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. நான் பார்த்தது நைட்டு தான் பார்த்தேன். ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஏதாவது தேட்டர் மாதிரி ஒரு செட்டப் மாதிரி எங்கேயாவது பார்த்து அங்கே பார்க்கலாம், ஃபஸ்ட் டைம் வருது நம்மளது தேட்டரில் ரிலீஸ் ஆகலை, மேபி ஏதாவது தேட்டர் ரெண்ட்டுக்கு எடுத்து ரெண்டா சின்ன தேட்டருக்குல, பெரிய தேட்டர்லாம் நினச்சிக்காதீங்க, இந்த சின்ன இந்த தேட்டர்லாம் ப்ரிவியூ தேட்டர்லாம் அங்கே மாதிரி அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுது. ஸோ நான் 11:30 பார்க்குறது தான் பிளான் நைட்டு. ஏல் விஜய் சார் இருக்கார்ல டேரக்டர், ஸோ அவரோட ஆஃபீஸில் ஒன்று இருக்கு, ஸோ அங்கே அடிச்சு அவர் எனக்கு தெரியும். ஸோ சார் இந்த மாதிரி அவங்க இது பார்க்கணும், நான் அவருக்கு நான் கோரியோ பண்ணியிருந்தேன், அவருக்கு நான் கோரியோ பண்ணியிருந்தேன், பார்க்கணும் வந்து பார்த்துக்க ஜஃபர் அப்படின்னாரு. ஸோ அதுக்கு முன்னாடியே பயங்கரமாக அந்த இன்ஸ்டாகிராம்லாம் வெடிக்குது, யார் ராய்வன் அப்படின்னு எல்லாம் நான் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு. ஒரு ஃப்ரெண்டு மட்டும் மும்பையில் இருந்தான், அவன் ஷூட்டுக்கு போயிருந்தான், அவன் பார்த்துட்டான், மதியானம் பார்த்துட்டு கால் பண்ணான், டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னா, டே டே என்னடா சொல்கிற அப்படின்னு, டேய் நல்லா பண்ணியிருக்கடா, நல்ல ப்ரெசன்ஸ் இருக்கு ஸ்க்ரீன்ஸ் ப்ரெசன்ஸ் அப்படின்னா, சத்தியமாவா அப்படின்னு, டே நிஜமும் நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு, இல்லைடா எனக்கு இந்த நிறைய பேர் இந்த மீம்லாம் போட்டிருக்காங்க யாருன்னு தெரியல, அவனை கண்டுபிடிங்க அப்படின்னா எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, நான் இன்னும் பார்க்கல, நான் பார்க்கல அப்படின்னேன், நீ நைட்டை பார்த்துட்டு கூப்பிடு அப்படின்னா. ஸோ நைட்டை பார்த்தோன்னா எனக்கு இல்லையே, நம்ம இவ்வளோ பெருசாலாம் பண்ணலையே, ஆனால் நான் புதுசாக இருந்தனால நான் பண்ணது எல்லாமே நம்ம மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 10-10.5 மணி நேரம் ஷூட் இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட் போயிட்டு இருக்கும். பட் என்னோட போர்ஷன் ஜாஃபரிங்கவா இந்த டைலாக் இப்படி பண்ணுன்னு சொல்லும்போது ஒரு 1/2 hour தான் மேக்ஸிமம், இந்த 1/2 hour எனக்கு இவ்வளோ இம்பாக்ட் தரும்னு எதிர்பார்க்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது பெரிய சர்ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட், லைக் அதுக்கப்புறம் அந்த பண்ணிங்க பாவக்கதைகள் அண்ட் வாட், ஹவு டிட் எவ்ரி திங் ஸ்ட்ரீம் ரோல் ஆஃப்டர் தட்? எனக்கு ஃபஸ்ட்டு லோகேஷ் நகல் பண்ணார். லோகேஷ் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், மாநகரம்ல தெரியும் அப்படின்னா எனக்கு கைதியில் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு கைதி அப்போ அவர் தந்த இன்டர்வியூஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு எனக்கு பிடிச்சிது, எனக்கு அஸ் அ பர்சனாக ஒரு டேரக்டரு அதெல்லாம் தாண்டிலாம் ஒரு பர்சனாக அவர் எனக்கு பிடிச்சிது. ஸோ அவர் கால் பண்ணார், கால் பண்ணி அவர் அப்படி அவர் என்ன கேட்டார்னா, ஜாஃபர் இந்த மாதிரி நான் பாவகதைகள் பார்த்தேன், நான் நல்லா பண்ணியிருக்கீங்க, நான் ஒரு படம் பண்ணுறேன், அதில் நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னால் எனக்கு தெரியும், அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, விக்ரம் டைட்டில் டீசர் வந்துருச்சு, சரிண்ணா நான் நேரில் வந்து பேசுவான்னு கேட்டேன். இல்லை அது கமல் சார் படம், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. அப்படிலாம் அவர் கேட்கணும்னு அவசியமே இல்லை, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நீங்கள் ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும், அவர் என்கிட்ட கேட்டார் பண்ணுறீங்களா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நான் நேரில் வந்து பேசுகிறேன், எனக்கு நேரில் பேச தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கரெக்ட், நான் நேரில் போயிட்டு அவர் கேட்டார், அப்போ மாஸ்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆனோடனே அவர் கேட்டார், மாஸ்டர் பார்த்தியா எப்போ இருந்துச்சு அப்படின்னு. நான் கேட்டேன், பாவகதிகள் பார்த்தீங்களா எப்போ இருந்துச்சு தெரியாது. அப்புறம் நிப்பாட்டு ஒன்று பண்ணு, 2 நாள் டைம் எடுத்துக்க, நீ யோசிச்சு வா கிளம்பு அப்படின்னாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் கால் பண்ணேன், நான் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டேன். அவர் டேய் நான் உனக்கு 2 நாள் டைம் தந்தேன் அப்படின்னாரு. இல்லை நான் எனக்கு ஓகே தான் சரி, ஏன்னா அப்போ ஃபஸ்ட்டு சேதுனா கேரக்டர் வந்து பிரபுதா மஸ்டர் பண்ண வந்துருந்தாரு. ஸோ எனக்கு அதுவுமே எனக்கு பயங்கரமான ஒரு ஹியூஜ், எனக்கு நான் பயங்கரமாக பார்க்குற ஒரு மனுஷன் கூட நான்
ஏன்னா அப்ப அது ஒரு 8 வருஷம் முன்னாடி தான் அவரோட டைட்டிலுக்கு நான் வந்து ஆடிட்டு வந்திருக்கேன். ஃபுல் சர்க்கிள் மொமெண்ட். ஆமா, மறுபடியும் அவர் கூட இருக்கும்போது சொன்னாரு, பர்வதா மாஸ்டர் எத்தனை நாள் இருக்காரோ அத்தனை நாள் உனக்கு ஷூட் இருக்கும், அவர் எப்பெல்லாம் அவர் இல்லையோ உனக்கு அப்பெல்லாம் ஷூட் இருக்காது அப்படின்னாரு. ஓ, அவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு, அது ரெண்டு சென்ட் ரீசனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, பேட் வச்சு ரெடியாக இருக்கணும், எப்போ பால் வரும்னு தெரியாது, ஆனால் எப்போ வந்தாலும் நம்மளுக்கு அடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கில்லை மட்டும் வளர்த்திக்கிட்டு நிற்கணும். அப்படி ஓகே வரும் அப்போ பார்த்துக்கலான் இருந்தோம் அப்படின்னா மேபி இப்போ அது ரொம்ப நான் அதை நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி பாவகத்துக்கு அப்புறம் விக்ரம் வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு இது ஜவான் கிடச்சிருக்காது, இல்லை ஜெயிலர் கிடச்சிருக்காது, வெந்து தண்ணி எதுவுமே எனக்கு கிடச்சிருக்காது. ஸோ அந்த ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணேன். எப்போ பால் வரும்னு தெரியாது, ஆனால் அதுக்கு ரெடி மட்டும் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த 8 இயர்ஸ் தான் அது. ஓகே, இப்போ வந்து நீங்க டான்சரா ஆக்டரா நீங்கல்ல, சோ நீங்க வந்து நீங்க சொன்னீங்க இனிஷியலே, நீங்க சொல்லிட்டீங்க இந்த மாதிரி நான் அவ்வளோவா டேரக்டர் ஆக்டர் கொஞ்சம் கம்மி தான், டான்சர் தான் ஜாஸ்தி அப்படின்னு. பட் இப்போ வந்து ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்களா, சரி நான் ஆக்டர் நான் வந்து சொல்லிக்கலாம் இப்போ அப்படின்னு? ஏன்னா நானும் அவங்கள பார்க்கும்போது ஆக்டர் ஸ்லாஷ் டான்சர் அப்படிதான் பாக்குறோம். தெரியல, அது எனக்கு இன்னும் அது சொல்றதுக்கான ஒரு மைண்ட் செட் வர மாட்டேங்குது. ஏதாச்சும் வந்து லைக் ஸ்டாப் பண்ணுதா உங்களுக்கு இந்த மாதிரி லைக் ஸ்டாப் பண்ணுதா? எனக்கு எனக்கு என்னதான் பயம், எங்க கொழுப்பு அதிகமாக வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஓகே, ஸோ அதுதான் ப்ளஸ் வந்து எப்படி சொல்றது, இப்போ நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஒரு டான்ஸருக்கு அப்புறம் ஒரு ஆக்டரை ஆயிருப்பாங்களே, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல வந்து அந்த டான்ஸருங்கிற ஒரு இதே இருந்திருக்கே இருந்திருக்காது. எனக்கு ஆமா, எனக்கு அந்த எனக்கு அது வேணும் எனக்கு இது கூட. ஸோ அதனால நான் மேஜரா நான் டான்சர் கொரியோகிராஃபர் அது சொல்லலாம். நீங்க சொல்றீங்க நான் ஆக்டர்னு சொல்லிக்கோங்க. ஓகே, நானும் சொல்றேன், பட் ஒண்ணு எனக்கு ஈக்குவலா அது சொல்லிக்கணும். உங்க மெயின் ப்ரையாரிட்டியே டான்ஸ் தான். ஓகே, எனக்கு அது அதை மட்டும் கூட கூட்டு போகணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஓகே, லைக் இந்த பாட்காஸ்ட்ல வந்து தி மெயின் ரீசன் வை ஐ கால் ஜாஃபர் இஸ் பிகாஸ் நான் வந்து ரிசர்ச் பண்ணுவேன்ல, அதுல வந்து நான் எழுதியிருந்தேன் இந்த மாதிரி லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் உங்களை பத்தி நிறைய எழுதி வச்சுட்டு, சரி இந்த க்வெஸ்சன் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு. இப்போ அப்படியே அவங்க சொல்ல அவங்க கதை சொல்ல சொல்ல நானே மெஸ்பரைஸ் ஆயிட்டேன். இல்ல சீரியஸா, பிகாஸ் எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து லைக் ஒரு ஆர்டிஸ்டா பாக்குறீங்கன்னா அவங்க சொல்றது வந்து இட் மைட் ரிஃப்ளெக்ட் டு எவ்ரி ஆர்டிஸ்ட் அவுட் தேர். ஏன்னா எல்லாருக்குமே உங்களை மாதிரி ஸ்ட்ரகிள் இல்லைனா கூடயும் அதே சிமிலர் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு வகையில. ஸோ நீங்களாம் பார்க்கும்போது லைக் ஐ வாண்ட் யூ டு நோ தட் பை ஹிஸ் ஓன் மெரிட் ஜாஃபர் இஸ் அன் இன்க்ரெடிபிள் மேன் அண்ட் ஹி இஸ் சச் அ டேலண்டட் பர்சன் அண்ட் எவ்ரிபடி ஷுட் நோ தட். அதுதான் ஃபுல் ஸ்டாப் தி எண்ட். நன்றி நன்றி நன்றி. ஏதாச்சும் வந்து இஸ் தேர் சம்திங் தட் யூ ஆல்வேஸ் வாண்டட் டு ஹாவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு சே, ஏதாச்சும் இருந்திருக்கா உங்களுக்கு அப்படி? இந்த நாட் அ க்வெஸ்சன் லைக் ஐ காட் இட் அவுட், பட் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா தட் யூ வாண்ட் டு லைக் பதிவு பண்ணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? நிறைய இருக்கு, அதுக்கான டைம் வரணும்ல, அதுக்கான கரெக்ட் டைம் சிச்சுவேஷன் அதெல்லாம் வரண்டா. மேபி இப்போதைக்கு என்னன்னா இதுதான், சோஷியல் மீடியா தான் ரொம்ப டாக்ஸிக்கா போகுது. அதை பத்தி பேசலாமா? உங்களுக்கு டாக்ஸிசிட்டி வருமா? ஆக்சுவலி அதிகமா அந்த க்வெஸ்சன் கேட்க கூடாதுன்னு நினைப்பேன், இந்த மாதிரி ஹவு டு யூ ஃபீல் அபவுட் சோஷியல் மீடியா ஹேட் அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே வருதுதான், ஒரு கிரியேட்டரா இருந்தாலும் எல்லாருக்குமே வரும் சோஷியல் மீடியா ஹேட். அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு ஆக்டரா ஐ டோன்ட் நோ, ஏன்னா நிறைய புது ஆடியன்ஸ் வந்ததே ஒரு ஆக்டர் ஜாஃபர்னு பார்த்துட்டு தான் வராங்க. So, is there something that you experienced like social media la, that's been so toxic that day enada adu abdin irundirukka ungalku? Ah, first enak inda na epana na ipo Instagram eduthukkom na vandu 2000 vanda pudusla irundirukken. So epana appo vandu Instagram thaniya irukum, Insta message thaniya irukum. Aama, so anda kaalathil irundhu ipo varaikum irukken ore account dhaan. So என்னாலே அந்த ஹியூஜ் டிஃப்ரென்ஸ்னால பார்க்க முடியுது இப்போ ரெண்டுத்துக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு இன்ஸ்டா மேலே, இது என்ன பண்ணுன்னு என் ஃப்ரெண்டு தான் சொல்லி தந்தான், எதெல்லாம் மச்சாந்தமாக ஃபோட்டோ மட்டும் போடணும் அப்படின்னு. ஸோ நான் அப்போ ஃபோட்டோ இப்போதைக்கு நான் டெலிட் பண்ணவே இல்லை. அந்த தான் இப்போ ஓகே, இப்போ நம்ம இந்த இதுக்கு மட்டும் படத்துலாம் டெலிட் பண்ணிடலாம், எனக்கு அது பிடிக்காது, எனக்கு அது வைக்கணும்னு நான் எவ்வளோ ஜோக்காக இருந்திருக்கேன்னு எனக்கே நான் பார்க்கணும் அப்பப்ப, அதனால நான் டெலிட் பண்ண மாட்டேன். அது நம்ம ஜர்னி. ஆமாம், இப்போ அதோட கேப்ஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்,
அதே சரி, உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும், நல்ல என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு போஸ்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ போட்டிருப்பேன், கொஸ்டின் மார்க்கே 15 கொஸ்டின் மார்க் போட்டு அது அதான் அது ஒரு கேப்ஷன் நான் போட்டிருப்பேன் நான், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன் ஹைலைட்டே அதுதான். ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஓகே இது இப்படி இது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் தந்துச்சு, ஓகே ஒரு வைடர் ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போய் ரீச் பண்ணுதுன்னு. நான் இப்போ சொல்கிறேன்னா பாவகதைகளுக்கு முன்னாடி, இது வந்து பிஃபோர் ஆல் ஆஃப் தட், ஒரு டான்ஸராக இருக்கும் போது. ஆமாம், நான் நம்ம கிளாஸ் ரன் பண்ணிருக்கும் போது சென்னை வந்து பக்கவா நம்ம கிளாஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாவகதைகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே இன்னுமே கொஞ்சம் ரீச் பண்ணுது, நம்ம யாருன்னு காமிக்குது போல அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு விக்ரமுக்கு அப்போ கொஞ்சம் ஒரு சேஞ்ச் எனக்கு தெரிஞ்சுது. ஓகே, அந்த ஃபேஸ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு நினைக்கிறேன். ஆனால் அப்போ தான் இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே வருது. இல்லை இந்த இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து இந்த ஜென்ரேஷனே மாற்ற போகுதுங்கிற ஒரு இது வந்து இப்போ தான் விக்ர 2019-20 தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிக்குது. அப்படி வரும்போது எனக்கு விக்ரம் வந்து எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சு. எனக்கு ஒன்ஸ் இப்போ ஜெயிலர் வந்தப்புறம் இல்லை எனக்கு அது பிடிக்கவே இல்லை சோஷியல் மீடியா. ஆமாம், ஏன் பிடிக்கலன்னா நம்மளை வந்து பாராட்டுறாங்க திட்டுறாங்க அதெல்லாம் தாண்டியில் இங்கே நிறைய ஒன்று என்ன போகுதுன்னா கம்பேரிசன் போகுது. ஓகே, கம்பேரிசன் வந்து அது நான் ஒன்று படிச்சிருக்கேன் நான், அந்த கம்பேரிசன் டிஸ்ட்ராய்ஸ் பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அந்த மாதிரி சில சில சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் பிடிக்கும். ஸோ நான் அது அது அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே வந்து ஒருத்தனோட பர்சனாலிட்டியே ஒரு சோஷியல் மீடியா ஈஸியாக இது பண்ணிட்டு போகுது, ஒரு ஃபேக்காக டிஸ்ட்ராயும் பண்ணுது, ஃபேக்காக ரெடியும் பண்ணுது, க்ரியேட்டும் பண்ணுது. ஸோ அது ரொம்ப பேடாக இருக்குது. ஸோ இங்கே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சார்ட் ஆஃப் கேரக்டர் அசாசினேஷன் தான். ஆ, ஒரு கம்பேரிசன் இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்களேன். எனக்கு ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் எனக்கு உச்சக்கட்ட கான்ஃபிடன்ஸ். எனக்கு ஏன் கான்ஃபிடன்ஸ் தெரில, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரையும் சரி தளபதி விஜய் அவரையும் சரி அந்த கம்பாரிசன் வந்து அவங்க பண்ணவே இல்லை ஆக்சுவலாக, கரெக்டுங்களா? இவங்க யாருனே தெரில, ஆனால் இவங்க ஒன்று பண்ணுறனால இங்கே நார்மல் ஆடியன்ஸ் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, என்னன்னே தெரியாமல் அது என்ன ஆகுதுன்னா அது என்ன சொல்கிறது அது ஒரு பழக்கமாக கிரியேட் ஆகுது, ஒரு கல்ச்சரா அது ஆகுது. ஆமா, அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கணும் இருக்கணும் போல அப்படின்னு கிரியேட் ஆகுது. சோ ஆப்வியஸா நான் ஒருத்தனை ஹேட் பண்ணணும்னு வருது. ஓ கரெக்ட்யா, எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் இன்னொருத்தனை ஹேட் பண்ணணும்னு இருக்கு. அந்த கல்ச்சர் டெவலப் ஆயிருக்கு. எனக்கு எல்லாருமே பிடிக்கணும், பிடிக்கலாமே. இப்போ எனக்கு சில இன்டர்வியூஸ்ல கூட இது நம்ம பேசலாம்னு இருந்தோம், மேபி இது கரெக்டான பாயிண்ட் நினைக்கிறேன். சில இன்டர்வியூஸ்லாம் எனக்கு என்ன ஆகும்னா இப்போ சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கமல் சார் கூட நடிச்சிட்டீங்க, இப்போ ரஜினி சார் கூட நடிக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க? அங்க என்ன ஃபீல் பண்ணணும்னா அதுதான் இங்கே நான் ஃபீல் பண்றேன். ஆமா, அவரும் ஒரு லெஜெண்டு இவரும் ஒரு லெஜெண்டு. ஸோ இப்போ இல்லை நாங்க இன்னொரு கேள்வி என்ன வரும்னா ஓகே நீங்க சொல்லுங்க, லோகேஷ் கனகராஜ் அவர் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு, நெல்சன் கூட நெல்சன் தில்லீப் குமார் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு டைம் இன்டர்வியூ சொன்னேன் அவர் கூட நைட்டு ஒர்க் பண்ணேன் இவர் கூட காலைல ஒர்க் பண்றேன் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த எல்லாரோட ஒரு ஒரு கேரக்டர் உட்காந்து நான் பேசிட்டே இருக்க முடியாது அவர் இது பண்ணாரு இது பண்ணாரு அப்படின்னு. இப்போ நான் ரெண்டு பேரை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலுமே வந்து பாத்தியா இவங்க வந்து ஒரு ஜிங்ஸை கடிக்கிறான் பார்த்தியா, சேஃப் பிளே விளாட்றான் பார்த்தேம்மா, இல்லை அது இதுதான் உண்மை. இப்போ எனக்கு ஒரு ரெண்டு அண்ணனுங்க இருந்தானுங்கன்னா இவரை சொல்லி இந்த அண்ணன் பிடிக்குமா இந்த அண்ணன் பிடிக்குமானு ரெண்டு பேரையும் பிடிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இப்போ அதுவே வந்து இப்போ அது நான் அது எனக்கு ப்ரெஷர் ஆகுது. ஓகே, இப்போ ஆக்சுவலி இவங்க கிட்ட என்னதான் ரெஸ்பான்ஸ் சொன்னால் வந்து லைக் நான் ஒன்று ஜிங்ஸா கில்லன்னு சொல்கிற இல்லாமல் இல்ல இவங்களையும் வந்து அப்பா பேசாம லைக் என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அந்த க்வெஸ்சன் போஸ் பண்றது லைக் இந்த கம்பாரிசன் க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு வைக்கும் போது அது ரொம்ப ஒரு அன்ஈஸியான க்வெஸ்சனே. ஏன்னா நீங்களே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருப்பீங்க, வேர் யூ வுட் ஹவ் என்ஜாய்ட் வொர்க்கிங் வித் போத் ஆஃப் தெம், அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த க்வெஸ்சன் கேட்கும் போது இது எப்படி வந்து கரெக்டா ஆன்சர் பண்றது, எப்படி இந்த க்வெஸ்சன் அப்ரோச் பண்றதுன்னே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் இவன் யோசிக்கிறான் பாரு யோசிக்கிறான் பாரு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. இல்ல அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா, இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இருக்காங்கல்ல இது ஓகே, ஸோ இது என்ன மாதிரி வேற மாதிரி மாறுது அப்படின்னா சொல்லுங்க, இப்ப நீங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பெரிய ரெண்டு லெஜண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் பாலிவுட்ல போய் ஷாருக் கான் கூட ஒர்க் பண்ணது உங்களுக்கு எப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு பயம் வருது. இதே இந்த டாபிக் எங்கடா போகுது அப்படின்னு ஒரு பயம் வருது. இப்போ நார்மலாக ஷாருக் கான் கூட நடிச்சது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அது வேற. ஸோ இப்போ இங்கே கோலிவுட்டும் பாலிவுட்டும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ டிஃப்ரென்ஸ் ஜாயின் பண்ணி தான். ஆமாம்,
டிஃப்ரென்ஸ் இருக்குது. வே ஆஃப் ஒர்க் பண்ணுறது வேறு, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் இல்லாமலாம் இல்லை, ஏன்னா அங்கே இருக்க கல்ச்சர் வேறு. அதை இப்போ நான் அது ஏதாவது ஒன்று வந்து ஒரு இல்லை இது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, ஓகே உங்களுக்கு அங்கே பெட்டராக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லை அப்படி நான் சொல்ல அப்படின்னா, ஓகே உங்களுக்கு இங்கே தான் பெட்டராக இருந்துச்சு, அங்கே பெட்டர் அப்படின்னு தெரியல எனக்கு புரியல எனக்கு ஜி என்ன விட்டுருங்க ஜி. அதான் இப்போ அந்த சோசியல் மீடியா தான் அந்த கம்பேரிசன் மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஒன்று நம்ம பண்ணலாங்க. இப்போ நான் சொல்ல நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, பயங்கர டேலண்டடாக இருக்காங்க. இப்போ இந்த சோசியல் மீடியா வந்து எங்கெங்கேயும் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக வெளியே கொண்டு வரும். இப்போ என்ன என்னை விட பயங்கரமாக இன்ட்ரோவர்ட்டாக இருந்த ஆட்கள்லாம் இப்போ உடச்சிட்டு வராங்க. அதான் சூப்பர் பயங்கரம். ஆனால் அதுக்கு இன்னொரு பக்கம் அது ரொம்ப பேடாக இருக்குது. மேபி நம்ம எது குட்டோ அதை ஃபோக்கஸ் பண்ணால் பெட்டர்னு நினைக்கிறேன். மெயினாக நம்ம வந்து இன்னொருத்தனை பற்றி பேசாமல் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சின்ன ஹேபிட் நம்ம வளர்த்திக்கிட்டோம்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வர ஜெனரேஷனுக்குலாம் இப்போ சில டைப்ஸ் ஆஃப் மீம் கல்ச்சர் இருக்கும். லைக் மீம்ஸ்லயே ஒரு கல்ச்சர் இருக்கும். நீங்க சொல்றீங்களா இந்த கம்பேரிசன் கல்ச்சர், மீம் பேஜஸ் எல்லாம் அடிச்சு அலப்பறை பண்ணுவாங்க ரெண்டு கல்ச்சர், லைக் அடிச்சுப்பாங்க ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நான் வந்து யோசிக்கிறேன் என்னன்னா, இப்போ நிறைய இந்த மாதிரி மீம்ஸ் வருது, அண்ட் நிறைய யங் இம்ப்ரெஷனபிள் கிட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க இதை, அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் வந்து ட்ரெயின் ஆஃப் தாட், இப்படிதான் யோசிக்கணும், நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் அது எப்படி ஆகுதுன்னா, இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆகுது. லைக் ஒரு ஒருத்தங்களை பார்த்து நீ என்ன வேணா பேசலாம் இன்டர்நெட்ல, உனக்கு அந்த ஆக்சஸ் இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அது ஆக்ட்ரஸோ ஆக்டரோ மீம் பேஜோ சின்ன பொண்ணோ பெரிய பையனோ யாரா இருந்தாலும் லைக் கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. அண்ட் ஒன் திங் நான் எப்பவுமே எல்லாத்துலயுமே இதுதான் சொல்லுவேன் நான், ஒன்னு ஃபர்ஸ்ட் கிரியேட்டர் கிட்ட சொல்லுவேன் கண்டுக்காதீங்க அப்படின்னு. செகண்ட் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு எதுவுமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவா அங்க வைக்க முடியலன்னா எதுவுமே சொல்லாதீங்க. உங்களுக்கு எதுவுமே ஆஃபர் பண்ண முடியலன்னா பிடிக்கலன்னா விட்டுட்டு போங்க, இட்ஸ் ஓகே. அவங்க வந்து உங்க லைஃபுக்கும் நல்லா வந்து பாசிட்டிவா போகும், அண்ட் அதர் பீப்புளும் நீங்க அஃபெக்டும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. ஏன்னா உங்க ஒரு ஒரு வேர்டும் நீங்க நினைப்பீங்க இந்த மாதிரி, நம்ம என்னடா இவங்க சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன சொல்லிட்டு போயிருவீங்க. அதான் சொல்லிட்டு போறது ஈஸி, ஆனா அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிறவங்க அவங்க என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்க எதுவுமே தெரியாது. ஸோ வந்து ஒரு கைண்டான கல்ச்சர் வந்து எப்படி டெவலப் பண்ணுன்னு நானும் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நானும் அந்த ட்ராக்ல தான் ஓடிட்டு இருக்கேன். ஓடுவாங்கல்ல, ஹெல்ப் பண்ணலனும் பிரச்சனை இல்ல, நீ ஒரு இதா இருந்தறத அம்மாங்கல, அபத்திரமா இருந்தறத அம்மாங்கல. சோ அதுதான், யாரை நம்ம ஹெல்ப் பண்ணலனும் பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனா மட்டும் இருந்தறவனா. லைக் நான் கேஷ்னாவும் சூப்பரா சொல்லிப்பாரு, இல்ல நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ணுவோம் அப்படி. சோ அது என்னன்னா, எண்ட் ஆஃப் தி நம்மளுக்கு தான் அது நம்மளுக்கு தான் எஃபெக்ட் ஆகும். அது சோ நம்மளுக்கு நம்மளே வச்சுக்கிறது வேணாதான் தெரியல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கும் ஒரு 10 கமெண்ட் இருக்கும், அது எதுவும் பண்ண முடியாது. பட் சொல்றது நம்ம கடமை இல்ல. நான் இது இது சில பேருக்கு வந்து ஏதாவது, இப்போ எனக்கு வந்து பிரபுத மாஸ்டர் வந்து விஜயவாட்ஸ்ல ஒரு ஆடி இருப்பார், ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து 7th ஆனுவல் விஜயவாட் நினைக்கிறேன். அந்த வீடியோ எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும், ஏன் இருக்கும்னு எனக்கு தெரியாது. அந்த வீடியோ எப்ப பார்த்தாலுமே எனக்கு ஒரு ஒரு ரொம்ப பூஸ்டப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயம், சில சின்ன சின்ன விஷயம் இருக்கும். மேபி அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தாலோ இல்லை வந்து வேற ஏதாவது பாட்டு கேட்ட அந்த பாட்டு கேட்டாலோ அப்படியே லைஃப் வந்து மறுபடியும் பார்த்துக்கலாம் ஜோன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு மேபி நம்ம பேசுறது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அது ஹிட் ஆகலாம். ஓகே இப்போ நம்ம பண்ணலாம் போல, நம்ம கண்டுக்காம பண்ணலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் நானும் மேக்ஸிமம் எல்லாம் இன்டர்வியூல சொல்லிட்டே இருப்பேன், கம்பேரிசன் பண்ணாதீங்க, கம்பேரிசன் பண்ணாதீங்க அப்படி. என்ன அது நல்லா இருக்காது, எல்லாருமே க்ரோ பண்றதுக்கு இடம் இருக்கு. லைக் இவங்க க்ரோ பண்ணாதான் இவங்க வந்து கீழே போவாங்க, இந்த மாதிரி இவங்க க்ரோ ஆனாதான் இவங்க மேல இருப்பாங்க, அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே க்ரோ ஆகலாம், எல்லாருமே சூப்பர் ஸ்டார்ஸா இருக்கலாம், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். எல்லாருக்குமே ஸ்பேஸ் இருக்கு, நீங்க ஒரு ஆடியன்ஸா அதை நீங்க தான் அதை டெவலப் பண்ணிக்கணும். பட் ஐ திங்க் இட் டேக் டைம் டு கெட் தேர். அது வரும், ஒரு பாயிண்ட் வரும். ஐ ஃபீல் லைக் இப்போ நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்டும் பண்றாங்க. அது சம்டைம்ஸ் வந்து கே லைக் அவங்க சீரியஸா இல்லாம ஜோக்கா கூட அவங்க அந்த கம்பேரிசன் கேம்ல இறங்குவாங்க. சரி இவங்க சொல்றாங்க நம்மளும் ஒண்ணு சொல்லுவோம், இவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா நம்மளும் ஒண்ணு அடிச்சு விடுவோம் அப்படின்னு நிறைய இருக்கும். சோ ஹேப்பன்ஸ். சோ நீங்க சோசியல் மீடியா பத்தி பேசிட்டீங்க, அந்த நெகட்டிவிட்டி ஹேட், அதை தவிர உங்களுக்கு வந்து 3 பேஜஸ் இருக்கு சோசியல் மீடியால, போரா இல்லையே
நீங்க சொன்னீங்க எது எதுன்னு, அது ஓனர் ஒண்ணு யார்? அவங்க வந்து மெயின் பேஜ், உங்க பர்சனல் பேஜ், ஜாஃபர் சாதிக். அதுக்கப்புறம் கைப்பட, அதுக்கப்புறம் போற போக்குல. போற போக்குல பேஜ் இல்ல, ஜாஃபர் சாதிக்குள்ளேயே இருக்கும். ஓ ஓகே, அப்ப இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா சூப்பரா வருவாங்களே, டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போட்டீங்கன்னா. பண்ணுவோம், இருக்கு இதுல கொஞ்சம் பிடிச்சி வச்சிருக்காங்க, அடிச்சுட்டு தான் நீ போகணும் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டா அதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லிஃப்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணீங்க, அண்ட் அந்த டீமில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க அதில், அண்ட் தே ஹாவ் லைக் இன்க்ரெடிபிள் ஆட் கான்செப்ட்ஸ், அண்ட் அவங்க பண்ணுறது டைரக்ஷனாக இருக்கட்டும், ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க அதில். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீ விழுந்துடி அப்படியே, நீ பயங்கரமா ப்ரொமோட் பண்றீங்களே, எங்களை நாங்களே ப்ரொமோட் பண்ணது இல்லை, நீ பயங்கரமா ப்ரொமோட் பண்ற. இல்லை ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பிகாஸ் எனக்கு பவன் அலெக்ஸும் ரொம்ப பிடிக்கும், அவங்க காலேஜுக்கெலாம் வந்திருக்காங்க, நான் அவங்க டான்ஸை நிறைய ஃபாலோ பண்ணுவேன். அவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பிங் மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க ஒரு இதில் நடிச்சது. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இன்னைக்கு எல்லா ரீசர்ச்சும் பண்ணும்போது அந்த வீடியோ பார்க்கும் போது, ஓ லிஃப்ட் அதர்ஸ்ல இருந்து தானா அப்படின்னு. அது ஒரு டீம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுல ஒரு 10 பேர் பக்கம் இருக்கும், எல்லாருமே ரியாலிட்டி ஷோ மூலியமா கிரியேட் ஆனது. இவருக்கு இருப்பாங்க, இவரு இன்னும் 2-3 பேர்லாம் இருக்காங்க, அங்க ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். திருப்பி அவர் கொஞ்சம் சைட் டைப், இவரு அவர் பேரு வெங்கடேஷ் மோகன். அப்படியே ஒரு ஹாய், ஒரு ஹலோ, ஒரு வணக்கம். இல்ல அங்க கிளம்பும் போது ஒரு ஃப்ரெண்ட் சொல்லிதான் அமிச்சாங்க, ஏதாவது கோத்து விட பாடுறான் இந்த மனுஷன் அப்படின்னு. ரொம்ப சைலண்டான ஒரு கேரக்டர், கொஞ்சம் வைலண்டா தான் இருப்பாரு. 10 பேர் பக்கம் இருப்போம், சொல்லலாம் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் மெயின். இது வந்து படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான், அதுக்கான இன்னும் அந்த டைம் கரெக்டாக செட் ஆகல, டைமும் சரி அது எல்லாமே சேரணும்ல ஒரு கரெக்டான இதில். இப்போது வரைக்கும் இந்த ஆட்ஸ், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்பெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அதே பேர்ல தான் டான்ஸ் ஸ்டுடியோ வந்து. ஸோ எங்களுக்கு என்னன்னா லிஃப்ட் அதர்ஸ் பேர்லயே அப்படி கீழே வேற நிறைய ஆரம்பிக்கணும், இப்போ டான்ஸ் ஸ்டுடியோவா இருக்கட்டும். இல்லை எதுக்கு அந்த நேம் வச்சிங்க? ஆப்வியஸ்லி வெரி பாசிட்டிவ் நேம், பட் ஒரு ரீசன் இருக்கா இல்ல சும்மா ரீசன் இல்ல? ரெண்டு மூணு பேர் இருந்துச்சு, அந்த ஒரு பேர்ல வந்து இந்த பேர் நல்லா இருந்துச்சுன்னு அர்த்தம். மெயின் ரீசன் இல்ல, இந்த இதுக்கு இந்த இதனாலதான் வச்சோம், அப்படிலாம் எதுவும் பிடிச்சிருந்துச்சு வச்சோம், அந்த மாதிரிதான். ஸோ அதுல இருந்து அந்த 10 பேரோட ஒர்க்கு தான், அந்த அந்த கூட்டு முயற்சி தான் அந்த லிஃப்ட் அதர்ஸ். யாரும் ஒருத்தர் தான் அப்படி இல்லை, ஸோ அதில் என்ன இது பண்ணாலுமே அந்த 10 பேர். இப்போ நான் ஏதாவது வீடியோ எடுக்கிறேன்னா மீதி அந்த 9 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, இப்போ அவர் ஏதாவது வீடியோ எடுக்கிறோம்னா நாங்கள் 9 பேர் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அங்கே எதுவுமே அந்த இது இருக்காது. நான் மடி எவ்வளோ, நான் இங்கே போனாலும் இல்லை எனக்கு ஒரு ஹப்பாக நாங்கள் வந்துடுவோம் மடியும் சொல்லுவாங்களே, நான் இங்கே போனாலும் அங்கே வந்துட்டு தான் நாங்கள் போவோம்னு சொல்லும்போது, நான் மடி இங்கே வரும்போதுல கண்டிப்பாக நான் வெளியே போய் வேற ஒர்க் பண்ணும்போது சரி, இல்லை பெரிய ஆளுங்க கூட ஒர்க் பண்ணும்போது சரி, நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஏய் அப்படின்னு வரும். இங்கே வந்துச்சுன்னா மண்டையில் கொட்டி அப்பெல்லாம் ஏய் அப்படிலாம் இருக்க கூடாது, போ அப்படின்னு. அதுக்கான ஒரு வீடு ஒன்று வேணும்ல, ஸோ அந்த வீடு அப்படி போ. அந்த கைப்பட வந்து அது லாக்டவுனில் ஆரம்பிச்சது. ஸோ என்னன்னா எனக்கு அந்த ஃபோட்டோ எடுக்க ஏதோ திடீர்னு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அது எதுனாலும் இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்போம், எவனோ ஒரு ஃப்ரெண்டு மச்சா நீ செம்மையாக ஃபோட்டோ எடுக்க மச்சான்னு சொல்லுவான், சொல்லிட்டு போயிருவான். நம்ம என்ன நினைப்போம், ஓகே போட்டோ பயணம் தான் எடுக்கிறோம் போலன்னு சொல்லிட்டு, நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஆமா அப்படின்னு எடுத்தது தான், ரெண்டு மூணு பேர் எடுத்தேன், ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கு நாங்க. சரி அது ஒண்ணு பண்ணுவோமே அது, அதுக்குள்ள ஏன்னா இப்போ ஒரு கொரியோகிராஃபிக்கு இல்ல அந்த ஒரு ஃப்ரேம் வைக்க கத்துக்கணும். ஸோ அந்த அதை வந்து நான் இந்த கைப்படையா பாக்குறேன். ஸோ ஃப்ரேமா நம்மளுக்கு தெரியல, இப்போ நான் எடுக்கும் போதெல்லாம் வந்து நான் பிளான் பண்ணி எடுக்கிறேன்னா அப்படி இல்லை. ஸோ நான் ரேண்டமாக தான் எடுக்கிறேன், அண்ட் நான் திரும்பி திரும்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்டடி அதுலேருந்து கிடைக்கும்ல, இப்போ கிடைக்காது. மேபி 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்டடி கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு இதாக தான் எடுக்கிறேன், நம்ம பெருசாக அது வச்சு பெரிய பெரிய பிளான்லாம் இல்லை. ஓகே, போகிற போக்கில் சும்மா ஜாலியாக ஆரம்பிச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு டேக் லைன் வேணும்ல, போகிற போக்கில் ஒரு டான்ஸ், போகிற போக்கில் அப்படின்னு சொல்லி, போகிற போக்கில் ஒரு ஃபோட்டோகிராஃபி, போகிற போக்கில் ஒரு சூப்பர் படம். நல்லா ப்ரோமோட் பண்ணது, இந்த பொண்ணு பிடிச்சி வச்சுக்கணும். ஆல்ரைட், நான் அதை பத்தி தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஐ ரியலி லைக்ட் ஆல் ஆஃப் த ஸ்டஃப் தட் யூ ஹட் புட் அவுட் தேர், ஸோ டெஃபினெட்லி இந்த க்வெஸ்சன் கேட்டே ஆகணும் அப்படின்னு வச்சிருந்தேன் நான். ஸோ யா, தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆன் ஹியர், அண்ட் உங்கள் ஸ்டோரி ஷேர் பண்ணதுக்கோ உங்கள் விஸ்டம் ஷேர் பண்ணுறதுக்கோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல், அண்ட் ஹோப்ஃபுல்லி
பீப்புள் ஹூ வாட்ச் இட் ஆல்சோ அவங்களும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பாங்கன்னு ஐ ஹோப் ஸோ. நாலேஜ் இருக்கிற அளவுக்கு நான் பேசிக்கலாம்னு கேட்டால் தெரியல. இல்லை இல்லை, ஜாலியாக இருக்கும். ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து லேர்ன் பண்ணுறது தான் ஸ்மார்ட் பர்சன். ஸோ ஆமாம், உண்மை. எனக்கு அந்த அட்வைஸ் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். யாருக்கும் பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, அதில் என்ன என்ன தேவையோ அதை மட்டும் நடிச்சுப்பேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து உட்காந்து கேட்டோம்னு வைங்களேன், இப்போ அது மற்றவங்களோட புலம்பலாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் எது அதுலேருந்து ஏதாவது ஒரு அது அன்னைக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, என்னைக்கு அது ஒரு நாள் யூஸ் ஆகும். நீங்கள் அதை கேட்டு ஃபாலோ பண்ணணும் இல்லை, நீங்கள் கேட்டால் மட்டும் போதும், ரெஜிஸ்டர் பண்ணணும், அதை கேட்டு வச்சுக்கிட்டால் மட்டும் போதும், அது என்னைக்கு அது ஒரு நாள் யூஸ் ஆகும். அது நம்மளுக்கு அந்த சீனில் நம்மளுக்கு நடக்கும்போது இல்லை, ஓகே இது அவன் நடந்துச்சு, அவன் இப்படி இது பண்ணலாம், நம்ம இப்படி கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். ஆனால் அங்கேயும் மாட்டுவோம், பட் வேற மாதிரி மாட்டுவோம். கரெக்ட். ஸோ நம்ம நம்ம மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணும்போது நம்ம அடி நிறைய வாங்குவோம். அதே இது இன்னொருத்தவங்களோட ஸ்டோரியிலேருந்தோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தோ கேட்கும் போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸோ ஒன்றாயிராது. பட் அவங்க சொன்ன மாதிரி அதுலேருந்து எது உங்களுக்கு பொருந்துதோ அதை எடுத்துட்டு யூ கேன் கேரி தட். ஸோ ஐ ஃபீல் லைக் இந்த பாட்காஸ்ட் எபிசோட்லேருந்து ஐ ஃபீல் லைக் ஐவ் லேர்ன்ட் அ லாட். யூஸ்வலி லைக் நான் எப்பவுமே இப்படி தான் ஃபீல் பண்ணுவேன், ஆனால் இன்னைக்கு அதோட எக்ஸ்ட்ரீமாக ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ யா, தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் அண்ட் யா, ஐ சீ ஆல் இன் தி நெக்ஸ்ட் ஒன். பாய் 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 சொல்லிடுங்க. பாய் பாய்.